எல்லோருக்கும் வணக்கம் தேசாந்திரியின் சார்பாக நடைபெறுகிற இந்த உலக இலக்கிய கொண்டாட்டத்தின் அடுத்த உரையாக நான் உங்களுக்கு இன்று அறிமுகம் செய்ய போகிற எழுத்தாளர் யார்னா ஜாக் லண்டன் இவருடைய கானகத்தின் குரல் அப்படிங்கிற புத்தகம் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருடத்துக்கு முன்னாடியே தமிழில் வெளியாயிருச்சு நிறைய பேரால் வாசிக்கப்பட்டு கொண்டாடப்பட்ட ஒரு நாவல் உலக இலக்கியத்திலையுமே கூட ஜாக் லண்டன் வந்து கடந்த நூறு வருடங்களாக மிகச்சிறந்த விற்பனையாகும் புத்தகங்களோட வரிசையில் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கிறாரு ஜாக் லண்டனை பற்றியே திரைப்படம் வந்திருக்கு அவருடைய நாவல்கள் திரைப்படமாக்கப்பட்டிருக்கு அவரோட வாழ்க்கையே ஒரு பெரிய ஒரு சாகசமான இப்படியெல்லாம் ஒரு எழுத்தாளன் வந்து தேடி தேடி போய் வாழ்வினுடைய பல்வேறு பகுதிகளை சுற்றி அலைந்து அனுபவப்பட்டு எழுத முடியுமான்னு வியப்பூட்டக்கூடியதாக இருக்குது அந்த ஜாக் லண்டனை பற்றி ஜாக்லண்டனுடைய சிறுகதைகளை காணகத்தின் குரல்கிற அவரோட புகழ்பெற்ற நாவலை பற்றி தான் நான் இன்றைக்கி அறிமுகம் செய்ய போகிறேன் இந்த லாக்டவுன் அப்படிங்கிற இந்த ஊரடங்கு காலம் அறிவிக்கப்பட்டுச்சு இல்லையா அறிவிக்கப்பட்ட உடனே அது முதல்ல என்ன ஒரு சில நாட்களுக்கு என்ன நடந்ததுன்னா என்ன நடக்குது அப்படின்னே நம்மளை சுற்றி தெரியலை வீட்டை பூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கணுமா அல்லது வீதியில் நடமாடலாமா அல்லது பக்கத்தில் போய் ஒரு காய்கறி கடைக்கோ அல்லது ஒரு அங்காடிக்கோ போயிட்டு வர்றது அப்படிங்கக்கூடியது குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் அனுமதிக்கிறாங்களே அந்த குறிப்பிட்ட நோரத்தில் நம்ம நோய் தொற்றுலேருந்து எப்படி பாதுகாத்துக்கிறது இப்படி எல்லோருக்குமே பலவேறு வகையான பிரச்சனைகள் சிக்கல்கள் வந்து அந்த லாக்டவுன் ஆரம்பிக்கப்பட்ட சில நாட்களுக்கு இருந்தது மெல்ல அதுக்கு பழக ஆரம்பித்தாங்க ஒரு வார காலம் வந்து முழுமையாக தெருவில் இயக்கமே இல்லை வாகனங்களே கிடையாது மனிதர்களே வீதியில் நடமாடலை சொல்லப்போனால் காற்றும் வெளிச்சமும் அந்த வீதியில் இருக்கக்கூடிய இரவு நேர வெளிச்சமும் தவிர வேறு எதுவுமே இல்லாத நடமாட்டமே அற்ற சென்னை நகரத்தை பார்த்தேன் என்னோட வீதியை பார்த்தேன் தொலைக்காட்சிகள் அந்த எல்லாம் ஒலிபரப்பிட்டு இருந்தாங்க அப்போது வீதியில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஒன்று நான் வந்து உணர்ந்தேன் என்ன அப்படின்னா அதுவரை அந்த வீதியில் இருந்த தெரு நாய்கள் இருக்குது இல்லையா ஒரு நாலஞ்சு நாய்கள் இருக்குது அந்த நாய்கள் வந்து அங்கங்கே பகல்லாம் பார்த்துருக்கிறேன் சுற்றிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாய்க்கும் ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது அந்த இடத்துல தான் அந்த நாய் படுத்து கிடக்கும் பெரும்பாலும் ஏதாவது கடந்து போகிற வாகனங்களையோ புதிதாக தெரியக்கூடிய மனிதர்களையோ பார்த்தா முகத்தை தூக்கி பார்க்கும் வால் லேசாக அசைக்கும் மற்றபடி திரும்பி படுத்துக்கிடும் உணவு நேரத்தின் போது குறிப்பாக மதிய நேரத்தில் அந்த நாய்க்கு சாப்பாடு வேணுங்கிறதுனால அங்கங்கே தேடி அழிந்து மீதமாக போட்டிருக்கக்கூடிய உணவுகளை குறிப்பாக சாலை ஓரத்தில் அந்த தெரு மனையில் வைக்கக்கூடிய தொட்டியில் கொண்டு வந்து போட்டிருந்த மீதமான உணவுகளை தேடி எடுத்து அந்த நாய்கள் சாப்பிட்றத பார்த்துருக்கேன் சில நாய் ஒரு நாய் ஒரு நாயே ஒரு நாய் இன்னொரு நாயை துரத்திட்டு போகும் வேடிக்கை காட்டும் விளையாட்டும் மூன்று நான்கு நாய்கள் ஒன்று சேர்ந்து கூட ஒரு நாயை எதிர்க்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன் அன்றாட காட்சி தானே அது இரவு நேரத்தில் திரும்பி வந்தீங்கன்னா இந்த நாய் ரொம்ப உசாராயிரும் இரவில் நான் அதுலேயும் பின்னிரவில் சில நாட்கள் திரும்பி வரும்போது பார்த்துருக்கேன் எங்கோ ஒரு தூரத்தில் கார் வெளிச்சம் தெரிஞ்சாலே போதும் அந்த நாய்கள் உசாராயிரும் அங்கேருந்து கொலைக்க தொடங்கி நீங்கள் எந்த வீட்டுக்கு போகிறீங்களோ அது வரைக்கும் போக ஆரம்பிக்கும் பரிச்சயமான மனிதர்களாக இருந்தால் ஒரு இடத்துக்கு பிறகு அந்த நாய்கள் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கும் அவர் தானா இது அவங்க வீட்டுக்கு தான் போகிறாரா அப்படின்னு பறகு போயிடும் நிறைய வீட்டில் நாய் வளர்க்குறாங்க அந்த நாய்களுக்கும் இந்த தெரு நாய்களுக்கும் இடையில் இப்போவும் ஒரு தீராத சண்டை இருக்கும் நாயை அழைச்சிட்டு வாக்கிங் போகிறார் இல்லையா அப்போ இந்த தெருநாய்கள் நின்று அந்த வளர்ப்பு நாய்களை அப்படியே ஒரு பகையோட கோபத்தோட உக்கரத்தோட பார்க்குறத பார்த்துருக்கேன் சில சமயம் பெரிய நாய்களை அந்த மாதிரி இப்போ நடைப்பயிற்சிக்கு அழைச்சிட்டு போகிறவங்க இந்த சின்ன குட்டி நாயை அந்த பெரிய நாய் துரத்துறதையும் பார்த்துருக்கேன் இதுதான் முன்னாடி இருந்த இயல்பான வாழ்க்கை ஆனால் இந்த ஊரடங்கு காலத்தில் மனிதர்களை போலவே இந்த தெரு நாய்களுக்கும் ஒரு நெருக்கடி உண்டானது என்ன அப்படின்னா அதுக்கு உணவு கிடைக்கல ஆட்கள் யாரும் வெளியில் வரல தெருவில் நடமாட்டம் இல்லை சத்தமே இல்லை திடீர்னு அந்த நாய்களுக்கு தன்னோட வா தனக்கு இருந்த அன்றாட வாழ்க்கை பரிபயிற்சிங்கிறத மனிதர்களைப் போலவே உணர தொடங்குதோ என்னமோ என்ன நடந்ததுன்னா முதல் இரண்டு நாட்களுக்கு இந்த நாய்கள் தெருவில் பகல் ஃபுல்லாக ஓடிட்டே இருந்தது அப்புறம் ஒரு ஒரு வார காலத்துக்கு அப்புறம் நாய்களோட கூட்டம் ஒன்று சேர ஆரம்பித்தது எட்டு நாய்கள் பத்து நாய்கள் ஒன்று சேர்ந்து உணவை தேடி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறத பார்த்தேன் மொட்டமாடியில் நின்று பார்த்தா தெரியும் தெரு முனையில் மொத்தமாக ஒரு நாய்களுடைய சந்திப்பு நடக்கும் அந்த நாய்கள் அத்தனையும் ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு நாயினோட தலையில் தலைமையில் போகிறது போல் அப்படி படையாக கிளம்பி போகும் போய் என்ன செய்ய தொடங்கியது அப்படின்னா எங்கெல்லாம் உணவு இருக்கும் குறிப்பாக உணவகங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா உணவகத்தின் முன்னாடி போய் இந்த நாய்கள் திறண்டு நின்றோம் அல்லது ஒரு பார்க் போல் அல்லது பொது இடங்களை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் திறண்டு நின்றோம் எங்காவது உணவு கிடந்துச்சின்னா அந்த நாய்களுக்குள்ள சண்டை வந்து இந்த நாய்கள் அடித்து பசி இந்த நாய்களை என்ன செய்ததுன்னு பார்த்தேன் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியில் பகலை விட இரவுலேயும் உணவு கிடைக்காம இருந்த அந்த நாய்கள் அங்கங்கங்க ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு பித்தேரிய நிலையில் அலைகிறது போல் இருந்தது ஒரு நாள் இரவு இதனோட உச்சமான ஒரு விஷயம் நடந்துச்சு என்ன அப்படின்னா இந்த நாய்கள் ஒன்று குடி தெரு முனையிலிருந்து ஊழையிட தொடங்கியதை கேட்டேன் முதன்முறையாக ஒரு சென்னை நகரத்துக்குள்ளே அப்படி ஒரு ஓசையை நான் கேட்குறேன் அது வரைக்கும் தெரு நாய்கள் அப்படின்னு சொன்னாலே அந்த நாய் அதிகபட்சம் கொலைக்கும் யாரையாவது துரத்தும் வாகனங்களை துரத்திட்டு போகும் பெரும்பாலும் அந்த நாய்கள் யாரையும் கடித்ததாக நான் கேள்விப்பட்டதே இல்லை ஆனால் ஒரு நாய் கூட்டமே ஒன்று தரண்டு ஊழிட்டு உடனே மெல்ல இந்த நகரம் தன்னோட தொன்மைக்கு ஒரு ஆயிரம் வருடத்துக்கு முந்தைய நாய்களினுடைய அந்த ஊழையை கேட்ட அந்த இடத்துக்கு இந்த நகரமே திரும்பி போனது போல் ஒரு அச்சம் உருவாக ஆரம்பித்தது அதுவும் கொஞ்ச நேரம் நிற்கலை அந்த ஊழையை விடாமல் ஒரு பத்து நிமிடம் கேட்கும் பிற குறைஞ்சிரும் பிற திரும்ப வந்து அந்த நாய்கள் ஊழையிட ஆரம்பிக்கும் எதுக்கு என்ன சத்தம் அது எங்கேருந்து இந்த நாய்கள் ஊழைய எதற்காக இந்த ஊழையடுறாங்க என்ன சொல்ல முற்படுறாங்க நிறைய நேரங்களில் அந்த சத்தம் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம மனதில் இருக்கக்கூடிய ஒரு பேர் அச்சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்க ஆரம்பிக்கும் ஏன்னா ஒரு ஏதோ ஒரு பெரிய ஆபத்தின் போது நெருக்கடியின் போது தான் நாய்கள் ஊழையிடறதான் மக்கள் நம்புகிறாங்க அதுவும் இந்த மாதிரி இரவில் போது அந்த நாயினுடைய குரலை அதனுடைய ஒரு நிற்கதிய பரிதிவிப்பை எல்லாராலேயும் கேட்க முடிஞ்சது இந்த ஊழையிடுகிற நாய்கள் ஒரு தெரு முனையில் நின்று ஊழையிடும்போது ஒரு பெரியவர் வந்து வீட்டினுடைய ஜன்னலை திறந்து அந்த நாய்களை அங்கேருந்து எதையோ எடுத்து எரிஞ்சு விரட்டுறதை பார்த்தேன் ஆனால் அது போகலை மாறாக நின்று பெரும் குரலை எடுத்து ஊழையிட்ட அந்த நாய்களுடைய குரலை கேட்கும்போது எனக்கு முதல்ல ஞாபகம் வந்தது அதுக்கு தொன்ன தன்னோட தொன்மையான இன்று வீட்டில் இருக்கக்கூடிய வீதியில் இருக்கக்கூடிய தெருநாய்களாக இருக்கக்கூடிய இந்த நாய்கள் ஒரு காலத்தில் தொன்மையாக எப்படி இருந்தது அப்படின்னா காட்டு விலங்காக இருந்தது இல்லையா அந்த ஆதி குரலில் தான் இந்த நாய்கள் ஊழையிடுதோ அப்படிங்கிறத எனக்கு தோன்றியது உடனடியாக எனக்கு நினைவுக்கு வந்த ஒரு புத்தகம் கானகத்தின் குரல் அந்த கானகத்தின் குரல் அப்படிங்கக்கூடியது வீட்டில் வளர்க்கப்பட்ட ஒரு நாய் எப்படி ஒரு ஓனாய் கூட்டத்தை வெளிநடத்துகிற ஊழையிடுகிற ஒரு பழைய காட்டு விலங்கினுடைய மிச்சமாக அந்த மரபினுடைய தொடர்ச்சியாக மாறுகிறதுங்கிறத பேசுகிற நாவலுங்கிறதுனால அன்றைக்கி நான் அந்த இரவில் திருப்பி நான் உட்காந்து ஜாக்லன்னுடைய காணகத்தினுடைய குரலை படித்தேன் புரிஞ்சது என்ன அப்படின்னா பசிதான் எல்லா உயிரினங்களையும் வழிநடத்து மனிதர்கள் அன்றாடம் ஓடி 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 வேலை பார்த்து அங்கே இருந்து எந்த வேலையை செஞ்சு அதை கஷ்டப்பட்டு இதை கஷ்டப்பட்டுன்னு படுகிற எல்லா கஷ்டங்களுக்கும் பின்னாடி ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குன்னா பசியும் காமமும் தான் மனிதர்களை வழிநடத்துறது அதிலும் கூட பிரதானமாக பசிதான் பசியை மனிதனால் சந்திக்க முடியும் பொறுத்து கொள்ள முடியும் கடந்து போக முடியும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பசி மனிதனை வெளிலத்தான் செய்கிறது மனிதர்கள் பட்ட அவமானத்தில் அதிகமான அவமானம் எதற்காக பட்டிருக்கிறார்களா அப்படின்னா உணவுக்காக தான் பட்டிருக்கிறாங்க பசிக்காக தான் பட்டிருக்கிறாங்க பசித்த நேரத்தில் உணவு கிடைக்காமல் யாராவது உணவு கொடுக்க மாட்டாங்களா எங்கே இருந்தாவது ஒரு உணவு நமக்கு கிடைச்சிடாதாங்கிற இயக்கத்தில் அவர்கள் பட்ட அவமானம் இருக்கு இல்லையா அதுதான் மறக்கவே முடியாது பசி என்ன செய்கிறதுனா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட இருப்பை உணர வைக்குது உக்கிரமாக்குது எதை செய்தாவது உன் பசியை போக்கிக்கொள்ளு அப்படின்னு உங்களுக்கு உள்ளேருந்து ஒரு குரல் கெலும்ப ஆரம்பிக்குது கிடைக்காத நேரத்தில் என்ன இருக்குதுன்னா எதையுமே சாப்பிட்டு கிடைக்கிறத எதையாவது உன்ன சாப்பிட்டு எப்படியாவது அது வந்து குப்பையில் கிடந்த உணவாக இருக்கலாம் யாரோ வீசி இருந்த ஆரஞ்சு பழமாக இருக்கலாம் அல்லது ஒரு வாழைப்பழ தோளாக இருக்கலாம் எது வேணாலும் ஆனால் அதை சாப்பிட்டு உயிர் வாழும் அப்படின்றது இந்த பசியை மனிதன் வெல்ல முடியாத போராட்டம் அது இன்று இல்லை மானிடகுல வரலாறு பசியால் தான் உருவாக்கப்பட்டது பசிக்காக வேட்டையாடினாங்க பசிக்காக அலைந்து தெரிந்தார்கள் மேய்ச்சல் நிலத்தில் போய் ஆடு மாடுகளை மேய்த்து அதிலிருந்து கிடைக்கக்கூடியதை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை ஓட்டுனாங்க மெல்ல மனிதன் பண்படத் தொடங்கி விவசாயத்துக்கு மாறி விவசாயத்தின் வழியாக உற்பத்தியை உருவாக்கி அது வழியாக உணவு தேவைக்காக தன்னுடைய இருப்பை உருவாக்கி கொண்டு இந்த பண்பாடும் நாகரிகமும் வளர்ந்ததுக்குமே பின்னாடி பசி தான் இருக்கு நண்பர்களே அப்போ மனிதனை வழி நடத்துவது பசி தான் அப்படின்னா பசியினுடைய கதையைத்தான் ஜாக்லிண்டன் சொல்கிறார் ஏன் அப்படின்னா பசியால் அவர் வந்து ரொம்ப அவதிப்பட்டவர் துரத்தி அடிக்கப்பட்டவர் அவமானங்களை சந்தித்தவர் அதனால் அவர் பசியை உணர்ந்திருக்கிறார் பெரும்பான்மையான படைப்பாளிகள் பசியை உணர்ந்தவங்க பசியால் ஒருபோதும் வந்து மனிதனை வந்து மனிதன் எவ்வளோதான் வலிமையுள்ளவனாக இருந்தாலும் பசியை தாங்கி பழகுவானே தவிர அதை முற்றிலும் நிராகரித்த முடியாது தீராது இந்த வேளையை சாப்பிட்டேங்கன்னா இந்த வேலை நிறையுமே தவிர அடுத்த வேலை பசிச்சிடும் எல்லா வயதிலும் ஒருவனுடைய வாழ்நாள் முழுக்க அவன் உணவின் சார்ந்தே தான் வாழ வேண்டியிருக்கு இந்த உணவு என்ன உணவுங்கிறதுல வேணால் வேறுபாடு வரலாம் தண்ணீரை குடித்து கொண்டே கூட ஒருவன் வாழலாம் ஆனால் அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல உணவு இல்லாமல் வெறும் காற்றை சுவாசித்து அவனால் வாழ முடியாது வெறும் தண்ணீரை மட்டுமே பருகி நீண்ட நாள் வாழ முடியாது அப்படின்னா பசி அவனை வழிநடத்துகிறதுனா இந்த பசியை இலக்கியம் எப்போவுமே ஒரு பெரிய பாடு பொருளாக கொண்டிருக்கு இந்த நாய்களோட பசி இருக்கு இல்லையா அது ஒரு உச்சத்தை அடையும் போது அது ஏதோ ஒரு வேட்டைக்காக தன்னுடைய புராதான நினைவுகளில் வழிநடத்தக்கூடியதாக இருக்கு தான் ஆதியில் ஒரு காட்டில் வாழ்ந்தோம் முப்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி மனிதனோட நாய் வந்து பழக ஆரம்பித்து மனித வாழ்க்கைக்குள்ளே வந்து மனிதனுக்கு தோழனாக மனிதனை வழி நடத்தவனாக மனிதனுடன் புரிந்து கொண்டதாக அந்த கொஞ்சம் வழப்பு மிருமாவாக நாய் மாறியது இல்லையா அது தன்னோட அந்த பழைய தொன்மை நினைவுகளை மீட்டெடுத்தது போல தான் நான் அதை உணர்ந்தேன் கைவிடப்பட்ட அந்த தெருநாய்கள் வந்து கிட்டத்தட்ட அந்த லாக்டவுனோட முதல் பகுதி முழுக்கவுமே சதா அது வந்து ஒரு அலைக்கழிப்பிலேயே இருந்தது இதனாலே என்ன செய்தாங்க அப்படின்னா இந்த தன்னார்வ நிறுவனத்தை சேர்ந்த சிலர்லாம் நாய்களுக்கு உணவிடக்கூடிய ஒரு சேவையை தொடங்கினாங்க நிறைய இடங்களில் நானே கேள்விப்பட்டேன் என்ன அப்படின்னா அவர்கள் கொண்டு போய் வந்து மனிதர்களுக்கு கைவிடப்பட்டவர்களுக்கு உணவு அளிப்பது போல் நாய்களுக்கும் கொண்டு போய் உணவு கொடுத்தாங்க அந்த நாய்கள் கூட்டமாக வந்து அதை சாப்பிட்டு போச்சு அப்படின்னு ஏன்னா மனிதனோடு பழகி 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 இந்த நாய்கள் மனிதனை மிகச் சரியாக புரிந்து கொண்டிருக்கின்றன மனிதனோட பேராபத்துகளிலிருந்து மனிதனை காப்பாற்றி இருக்கின்றன போர் முனையில் மனிதனுக்கு வழி நடத்துகிறதா இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஒரு நாய் இருக்கும்போது ஒரு மனிதன் தனக்கு ஒரு பெரிய துணை இருக்கதான் நம்புகிறான் நம்ம ஊரில் மட்டும் இல்லை உலகம் முழுக்கமே என்ன இருக்குது அப்படின்னா வயதானவர்கள் ஒரு நாயோடு தான் இருக்கிறாங்க நாயோடு தான் பயணம் செய்கிறார்கள் எல்லா நான் அறிந்தவரை பெரும்பான்மையான படைப்பாளிகள் நாய் வச்சிருக்கிறாங்க நாய் வழக்குறாங்க நாயினுடைய இறப்பிற்காக அவ்வளவு உருகி உருகி கண்ணீர் வடித்து எழுதப்பட்ட கவிதைகள் இருக்குது நினைவு குறிப்புகள் இருக்குது நாய் இலக்கியத்தில் ஏராளமாக எழுதப்பட்டது அந்த நாயை பற்றி எழுதப்பட்ட இலக்கியங்களிலேயே மிகச்சிறந்த இலக்கியமாக நான் கானகத்தின் குரல்கிற ஜாகலண்டனோட கதையை சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அது ஒரு நாயினுடைய வாழ்வினுடைய பல முகங்களை அது காட்டுறதாக இருக்குது அப்புறம் பசியை பற்றி சொன்னோம் இல்லையா இந்த பசி ஒரு மனிதனை என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிறு வயதிலிருந்தே அந்த வேலைக்கு உணவு கிடைக்காமல் போகிறவங்க இருக்காங்கள்ல அவர்களுக்குள்ளே எப்போவும் ஒரு பதட்டம் இருக்குது எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கிறார் அவர் வந்து படிப்பதற்காக என்ன செய்தார்னா இந்த சென்னை நகரத்துக்கு வந்தார் உறவினர் வீட்டிலருந்து இங்கே இருக்கக்கூடிய கல்லூரி ஒன்றில் அவர் படிக்கிறதுக்காக அவங்க அப்பா அம்மா கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க வசதி இல்லாத வீடு மாமா வீட்டில் இருந்து படிக்கட்டுமே அப்படின்னு இங்கே வெட்டிட்டு போயிட்டாங்க இவருக்கு எப்படியாவது நம்ம படித்து படிப்பின் வழியாக தான் வாழ்க்கையை மேம்படுத்த முடியுங்கிறதுனால கல்லூரிக்கும் மாமா வீட்டிலேருந்து போகிறதுக்கு ஒத்துக்கிட்டார் மாமா வீட்டில் இருந்தார் அவர் என்னிடம் சொன்னார் எங்கள் மாமா வீட்டில் இருக்கும்போது எனக்கு இருந்த பெரிய நெருக்கடியே என்ன அப்படின்னா பசிச்சிடும் காலையில் எட்டு மணிக்கே ஆனால் அவர்கள் நான் வரை உணவு தர மாட்டாங்க ஆனால் அவருக்கு வீட்டில் உணவு தயாராக இருக்கும் பிள்ளைங்கள்லாம் உணவு சாப்பிடுவாங்க நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் எனக்கு கொடுக்க மாட்டாங்க கடைசியாக நான் கல்லூரிக்கு கிளம்புகிற நேரத்துக்கு ஒரு பத்து நிமிடத்துக்கு முன்னாடி ஒரு தட்டில் வந்து இட்லியோ தோசையோ ஒரு இப்போ எனக்கு நாலு இட்லி சாப்பிடுவேன் அல்லது ஐந்து இட்லி சாப்பிடுவேன்னா ரெண்டு இட்லி அல்லது ஒரு தோசையை கொண்டு வந்து வைத்து அதை என்ன செய்திருவார்கள் அப்படின்னா வாசலில் கேட்டு முன்னாடி வச்சுருவாங்க நான் அவர்களோடு ஒன்று சேர்ந்து சாப்பிட முடியாது தனியாக உட்காந்து கிட்டத்தட்ட அந்த வீட்டில் ஒரு நாய்க்கு கூட இதை விட நல்ல கவனிப்பு கிடைச்சிருக்கோம் அப்படி தான் என்னை கவனித்தாங்க நிறைய நாட்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் நான் மாலையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஏழு மணிக்குள்ளே வீட்டுக்கு வரல அப்படின்னா இரவு உணவு தரமாட்டாங்க என் கையில் காசும் இருக்காது ஏதாவதுக்கு இருக்காதா மீதமான உணவாக இருந்தால் கூட பரவாயில்லையே அப்படின்னு சொன்னால் சமையல் அறைக்குள்ளே போகக்கூடாதுன்னு அத்தை திட்டுவாங்க பசியோடு தான் படுத்திருப்பேன் பசியோடு தான் இருப்பேன் எப்படி சார் பாடம் படிக்க முடியும் எப்படி மனசில் நிற்கும் எனக்கு அது ரொம்ப ஒரு நாள் முடியாமல் பசிக்கு வேறு வழியே இல்லாமல் எங்கள் அத்தைகிட்ட கண்ணீர் விட்டு கேட்டேன் எனக்கு ஒரு நேரமாவது நல்லா சாப்பாடு போடுங்களேன் அப்படின்னு எங்கள் மாமாவும் இதை புரிந்து கொண்டவர் போல் சரி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி அவன் நம்ம கூட சாப்பிடட்டும் அப்படின்னாரு அந்த ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் அவர்களோடு உட்காந்து சாப்பிட்டேன் உண்மையில் மூணு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு அன்றைக்கி நான் சாப்பிட்டேன்னு சொல்லலாம் சாப்பிட்டு முடித்து எல்லாம் பண்ணி முடித்த உடனே எங்கள் அத்தை சொன்னாங்க வந்து இதோட சரி நீ இனிமேல் இங்கே படித்தது போது நீ கிளம்பு அப்படின்னு அதுதான் அவர் வீட்டில் நான் சாப்பிட்டேன் கடைசி உணவு அதுக்கப்புறம் அவர்கள் வீட்டுக்கு போகல என் படிப்பு நின்று போயிடுச்சு வேறு துறைக்கு போயிட்டேன் இன்றைக்கு நான் வந்து நான் ஈடுபட்ட துறையில் முன்னேறி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நூறு பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு எங்கிட்ட பணம் இருக்குது வசதி இருக்குது எங்கள் வீட்டில் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா எல்லா நேரங்களிலேயும் விருந்து போல் அவ்வளோ உணவு வகைகளை தயார் பண்ண சொல்கிறேன் இப்போ கூட நான் இரவு வந்து வேலையை முடிச்சுட்டு என் வீட்டுக்கு போனேன்னா ஒரு எட்டு பத்து வகை உணவு இருக்கும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன் ஆனால் எனக்கு உள்ள ஒரு வைராக்கியம் உருவாச்சு என்ன அப்படின்னா எனக்கு கிடைக்காத அந்த உணவு இனி வாழ்நாள் முழுக்க கிடைக்காமல் போகக்கூடாது என்ன நான் ஒரு தோசை சாப்பிட்டாலும் ஒரு முயறி சாப்பிட்டாலும் எல்லாம் இருக்கட்டும் செய்யட்டும் அப்படின்னு நினைத்தோம் இன்னொன்று யார் வந்தாலும் சாப்பாடு போடுங்கன்னு சொல்லி எங்கள் வீட்டில் சாப்பாடு போட வச்சுருக்கேன் பணம் வந்துருச்சு இவ்வளோ விதவிதமாக செய்ய முடியுது ஆனால் மனதில் அது போக மாட்டேங்குதே சார் படிக்கிற காலத்தில் சாப்பாட்டுக்கு இல்லாமல் போய் இப்படியெல்லாம் அவதிப்பட்டனே அவமானப்பட்டனே உறவினர்களால் துரத்தப்பட்டனே அந்த அவமானம் போகவே மாட்டேங்குதே சார் அதை வந்து எந்த பணம் கொண்டு எந்த விஷயத்தை கொண்டு என்னால் அதை போக்க முடியும் அப்படின்னு கேட்டால் அது முடியவே முடியாது ஏனென்றால் எவரெல்லாம் இந்த மாதிரி பள்ளி நாட்களில் அல்லது இள வயதில் அல்லது பாலியத்தில் வறுமையால் கஷ்டப்பட்டாங்களோ உணவு கிடைக்காமல் போனாங்களோ அவர்களுக்கு எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா வாழ்நாள் முழுவதுமே எவ்வளவுதான் உணவு கிடைத்தாலும் மனதில் அந்த வெற்றிடம் மனதில் அந்த வேதனையினுடைய அந்த குரல் மாறவே மாறாது எம்டி வாசன் நாயர் வந்து அவரோட ஒரு நினைவு குறிப்பில் எழுதுகிறாரு அவருடைய பிறந்த நாளுக்காக பாயாசம் வைக்கணும்னு அவங்க அம்மா போய் மாமாட்ட கேட்டபோது அப்பா இல்லாத பையனுக்கு என்ன பாயாசம் வேண்டி இடக்குன்னு மாமா திட்டுனாருங்கிறதுனால அவங்க அம்மா பாயாசம் வைக்க முடியல அதனால் வாழ்நாள் முழுதுமே நான் அதை சாப்பிட்றதை விட்டுட்டேன் அப்படின்னு இப்படி உணவுக்கு பின்னால் மனிதர்கள் பட்ட அவமானங்கள் சொந்த கதை துயரங்கள் எவ்வளவோ பேருக்கு வந்து சாப்பாடு கைக்கு வந்து துரத்தப்பட்டிருக்கிறாங்க மேஜைக்கு போய் அவர்களை அழைக்காமலே பந்தியில் துரத்தி அடிப்பட்ருக்குறாங்க இருக்கக்கூடிய உணவில் வந்து பாதியை வந்து ஒழித்து வைத்து கொண்டு இவருக்கு தர மாற்றிருக்காங்க ஒருவேளை இவர்களையெல்லாம் விட அந்த வளர்ப்பு நாய்கள் ஏதோ ஒரு வகையில் இவர்களை விட மேலான ஒரு வாழ்க்கையை தான் இருக்குது அதுக்கான உணவு தர்றாங்க கவனிக்கிறாங்க கொஞ்சிறாங்க ஏசி அறைகளுக்குள்ள ஒன்றாக படுத்துக்கொள்கிற அளவுக்கு அதை தன்னுடைய ரொம்ப நெருக்கமாக வைத்திருக்கிறார்கள் அப்போ மனிதனை பசிதான் வழி நடத்துகிறது அப்படின்னா பசி ஒரு மனுஷனை என்ன செய்து எதை வேணாலும் நிறைய குற்றங்களுக்கு பின்னாடி ஒரு காலத்தில் இருந்த முக்கியமான காரணம் ஒருமை தான் பசிதான் அந்த பசி கொடுமையை தாங்க முடியாமல்தான் போனவங்க இருக்கிறாங்க கொலை செய்தவர்கள் இருக்காங்க குற்றம் புரிந்தவர்கள் இருக்கிறாங்க அப்போ இது இலக்கியத்தினுடைய மாறா பொருளாக இருக்கிறதுனாலயே இலக்கியம் இதை இதனுடைய பன்முகங்களை எழுதி எழுதி பார்த்துட்டே இருக்குது ஜாக்லேண்டன் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஒரு இலக்கிய மேதை அவர் எழுத தொடங்கிய அந்த காலகட்டத்தில் அவரோட காலகட்டத்தில் சிறுகதைங்கிற வடிவம் அமெரிக்காவில் ரொம்ப புகழ் தொடங்கிய ஒரு காலகட்டம் வார இதழ்களில் எல்லா வார இதழ்கள்லேயும் சிறுகதைகளுக்கான பெரிய வாசக பரப்பு இருந்தது போட்டி போட்டுக்கொண்டு சிறுகதைகளை வெளியிட்டாங்க சிறுகதைகளுக்கு ஊதியம் கிடைத்தது நிறைய சிறுகதை ஆசிரியர்கள் எழுத ஆரம்பித்தாங்க யார் ஜாக்லேண்டன் ஜாக்லேண்டனுடைய அப்பா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தன்னை ஒரு பேராசிரியர்னு சொல்லக்கூடியவர் ஆனால் ஊர் ஊராக போய் சுற்றி அலைந்து வந்து இந்த மாதிரி ஜோதிடம் சொல்லக்கூடிய ஆருடம் சொல்லக்கூடிய ஒருத்தர் அவர் ஜாக்லேண்டனுடைய அம்மா யாருன்னா அவங்க வந்து ஒரு பியானோ வாசிக்கக்கூடிய பியானோ கற்றுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் தனிப்பயிற்சி ஆசிரியர்னு வச்சுக்கலாம் அவங்கள காதலித்து திருமணம் செய்து கொண்டு திருமணம்னால் என்னென்னா அவங்க கூட பழகி அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்துட்டு அப்படியே கைவிட்டுட்டு போயிட்டார் அப்போ தந்தையை அவருக்கு தெரியாது ஜாக் லண்டனுக்கு ஆனால் தந்தை ஒரு நாடோடி குணமிக்கவர் ஊராக சுற்றிட்டு இருக்கவர் எதையோ பிழைப்பிற்காக சொல்லி ஏமாற்றி பணம் சம்பாரிச்சிட்டு போகிற ஒரு மனுஷன் தெரியும் குழந்தையோடு இருந்த அம்மா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒருவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அந்த வேறொருவருடைய பெயர் தான் அந்த ஜான் லண்டன் அப்படிங்கிறது அவர் பேரை தான் இவர் ஜாக் லண்டனாக பின்னாடி வச்சுக்கின்றார் பிறகு பின்னாடி தான் இவருக்கு தெரிய வந்தது இவரல்ல தன்னுடைய தந்தை உண்மையான தந்தை வேற ஆளாக இருக்கிறாருன்னு ஒரு சாதாரண எளிய குடும்பம் தான் இவர்கள் அவர் சொல்கிறார் ஒரு ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர குடும்பம்னு சொல்லலாம் இல்லை ஏழை குடும்பம்னு கூட சொல்லலாம் அப்படி ஒரு ஏழை குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன் இவங்க அம்மா அந்த இன்னொரு அந்த ஜான் லண்டனை கல்யாணம் செய்து கொள்ளும்போது ஜான் லண்டனுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறார் அவர் ஏற்கனவே திருமணமாகி மனைவியை இழந்தவர்ங்கிறதுனால அந்த பொண்ணையும் உங்கள் அம்மா தான் வளர்க்குறாங்க எலிசான் பேர் ஒரு சகோதரியாவ அவ தான் உண்மையில் ஜாக்லண்டனை வளர்த்தா லண்டனை இந்த இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி இவங்க வீட்டில் ஒரு தாதியாக ஒரு கருப்பினத்தை சேர்ந்த அம்மா இருந்தாங்க அவங்க தான் ஜாக்லண்டனை வாழ்நாள் முழுக்க ஒரு தாய் அன்போடு நேசத்தோடு பொருளுதவிகள்லாம் செய்து ஜாக் லண்டன் வளர்வதற்கும் வாழ்வதற்கும் ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது அவங்களோட வளர்ப்பு தாய் தான் அப்புறம் அந்த எலிசான்னு சொல்லப்படக்கூடிய ஒன்று விட்ட சகோதரி தான் இவர்கள் தான் ஜாக்லண்டனை உருவாக்குனாங்க பள்ளி படிப்பு காலத்திலேயே லண்டனுக்கு என்ன இருந்ததுன்னா புத்தகங்கள் மீது ஒரு பெரிய விருப்பம் இருந்தது தேடி தேடி படித்தார் ஆனால் அது மட்டும் போதாது என்று என்னென்னா சாகசங்களை ஈடுபட ஆரம்பித்தார் குத்து சண்டை பழைய இருக்கிறாரு வாழ் சண்டை பழகிருக்கிறாரு எல்லா விளையாட்டுகளிலும் முன்னாடி போய் நின்று விளையாடி இருக்கிறாரு நீந்துவதில் கடலோடி வாழ்க்கையை மேற்கொள்வதில் அவருக்கு எப்பவுமே ஒரு ஆர்வம் இருந்தது அந்த மாதிரி கதைகளையே தேடி படிச்சிருக்கிறாரு அந்த மாதிரி கதைகளை புத்தகங்கள் கிடைக்குங்கிறதுக்காக நூலகத்துக்கு போய் நூலகத்திலேருந்து அந்த மாதிரி புத்தகங்களை எடுத்து படித்து அதிலிருந்தும் உருவாகியிருக்கிறார் சிறு வயதில் கல்வி தொடர்ந்து படிக்க வைக்கிறதுக்கு வீட்டில் வசதி இல்லாத போது முதன் முதலாக என்ன செய்தார் அப்படின்னு சொன்னாலும் ஒரு டின் ஃபேக்ட்ரி மாதிரியான ஒரு ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போக ஆரம்பித்தார் சொற்ப ஊதியம் ஆனால் கடினமான வேலை நாள் முழுக்க வேலை செய்யணும் அந்த வேலையை விட அவரை ரொம்ப வருத்தினது என்னென்னா அந்த டின் ஃபேக்ட்ரியில் சதா கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த சம்மட்டி ஒலி இருக்கு இல்லையா அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த ஓசை உறக்கத்துலேயும் கூட அவர் காதில் அந்த இரும்பினுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அது அவருக்கு ஒரு ஒரு ரொம்ப பெரிய மனப்பிரச்சனையை நெருக்கடியை உருவாக்குச்சு இந்த கஷ்டத்துலேருந்து நம்ம பேசாமல் அதுக்கு வேறு ஏதாவது வேலை பண்ணிடலாமே வேறு எப்படியாவது பழைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் அவங்களோடைய அந்த வளர்ப்பு அன்னையாக இருந்த அந்த கருப்பினை பையகிட்ட கேட்டார் அம்மா நீங்கள் ஏதாவது பணம் வச்சுருந்தீங்கன்னா எனக்கு கொடுங்க நான் அதை கொண்டு ஏதாவது வேலை செய்கிறேன் அப்படின்னு என்ன வேலை செய்வேன் உனக்கு எப்படி வேலை கிடைக்கும் சின்ன பையன் ஒரு பதினாலு வயசு பையன் என்ன வேலை கிடைக்குன்னப்போ அவர் சொன்னார் இந்த கடலுக்குள்ளே போய் கடற் சிப்பிகளை திருட்டுத்தனமாக கொள்ளையடிச்சிட்டு வரக்கூடிய ஆட்கள் இருக்காங்க நானும் இந்த மாதிரி ஒரு படகு போனேன் அப்படின்னா என்னால் கடற் சிப்பிகளை கொண்டு வர முடியும் அதை வந்து ஒரு சந்தையில் விற்றா பணம் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி ஹாய்ஸ்டர் பைரேட்டுன்னு சொல்லப்படக்கூடிய கடற் சிப்பிகளை ஆளி சிப்பி சிப்பிகளை கொண்டு விற்கிற நான் வேலையை செய்ய போகிறேன் அவங்க சேமிப்பில் இருந்து கொஞ்சம் பணத்தை கொடுத்தாங்க ஜாக் லேண்டன் வந்து இந்த மாதிரி ஒரு படகில் அவரை போலேயே இப்படி வந்து ஒரு கடற் சிப்பிகளை கொள்ளையடிக்க விரும்புனவங்கள ஒன்று சேர்த்துக்கிட்டு கடல்குள்ளே போக ஆரம்பித்தார் அவருடைய கடல் வாழ்க்கை தொடங்கியது ஆற்ற ஆற்று வழியாக போனாங்க கடலில் சுற்றினாங்க கடற் தேடி கொண்டு வந்தாங்க அதை விற்கும் போது காவலர்களால் தடுக்கப்பட்டாங்க அதில் வந்து தள்ளுமுள்ளு நடந்தது துப்பாக்கி சூடு நடந்தது அதில் அவருடைய நண்பன் கூட ஒருத்தன் இறந்து போயிட்டான் அந்த வாழ்க்கையும் கொஞ்சம் நாளைக்கு மேலே நீடிக்க முடியல ஏன்னா போலீஸுக்கு பயந்து பயந்து செய்யணும் திருட்டுத்தனமாக செய்யக்கூடிய இது பிடிபட்டால் ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்கிறதுனால ஜாக்லேண்டருக்கு என்ன பண்ணேன்னு தெரியல உடனே இதுக்கு எதிரான வேலை எது அப்படின்னு பார்த்தா காவலருக்கு உதவி செய்கிறதாங்கிறதுனால இந்த மாதிரி கடற்சிப்பிகளை திருடுவோர்களை பிடிக்கிற படகுல போய் வேலைக்கு சேர்ந்துக்கிட்டார் ஏன்னா இவருக்கு தெரியும்ல எங்கேருந்து வருவாங்க எப்படி போவாங்கன்னு அந்த வேலையில் கொஞ்ச நாள் இருந்தார் அதிலும் அவருக்கு நாட்டம் இல்லை ஆனால் வயது வர 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 அவருக்கு இந்த பெரிய உலகத்தை பார்க்கணும் பெரிய உலகத்தை தேடி போகணுங்கிற அந்த வேட்கை அதிகமாக ஆரம்பிச்சிச்சு அப்போ ஜாக்லண்டன் என்ன செய்தார் அப்படின் சொன்னால் இந்த ஜப்பானுக்கு போகிற ஒரு கப்பலில் சீல்னு சொல்லப்படக்கூடிய அந்த கடல் விலங்கை வேட்டையாடுவதுக்கு போகிற கப்பலில் மாதம் முப்பது டாலர் சம்பளத்துக்கு போய் வேலைக்கு சேர்ந்துக்கிட்டார் அந்த பயணம் அவரை ஒரு பெரிய அளவுக்கு மாற்றியது கடலோடியான அவரோட வாழ்க்கை அங்கே அவர் பார்த்த மனிதர்கள் அவரோட கூட இருந்தவங்க இந்த கடல் நாயின்னு சொல்லப்படக்கூடிய இதை வேட்டையாடுவதற்காக போகிற காலத்தில் ஏற்பட்ட பலவேறு வகையான அனுபவங்கள் இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கடல் வாழ்க்கையின் மீது கடல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விசித்திரங்கள் மீது இந்த கடலோடிகளினுடைய விசித்திரமான குணங்களின் மீதெல்லாம் ஒரு ஆசையை ஈடுபாட்டை உருவாக்க ஆரம்பித்தது அப்போயே அதையெல்லாம் குறிப்புகளாக எழுத ஆரம்பித்தார் கதைகள் எழுதலாங்கிறதுக்கான ஆர்வத்தை உண்டு பண்ணிக்கிட்டார் இந்த பயணம் அவருடைய ஆளுமையை ஒரு பகுதியை உருவாக்கியது திருப்பி வந்தார் திரும்பி வந்த உடனே என்ன செய்தார்னால் இந்த அனுபவங்களை எல்லாம் எழுதி ஏதாவது ஒரு பத்திரிகைக்கு அனுப்பலாமேன்னு சொல்லி எழுதி அனுப்ப ஆரம்பித்தார் ஆனால் யாரும் அப்படி அவரை வந்து பெருசாக வரவேற்கலை இதில் என்ன இருக்குது இந்த கதா இதில் என்ன கதை என்று இருக்குது அப்படிங்கிறதுனால அவரை நிராகரித்தாங்க அப்போது ஜாக்லண்டன் முடிவு செய்தார் என்ன அப்படின்னா அன்றைக்கு அமெரிக்காவில் ரொம்ப புகழ்பெற்று இருந்த எழுத்தாளர் யார் அப்படின்னு சொல்லி பத்திரிக்கைகளில் பார்த்தார் கிப்லிங் தான் ருடியார்ட் கிப்ளிங்னு சொல்லப்படக்கூடிய இந்த பிரிட்டிஷ் எழுத்தாளருக்கு உலகெல்லாம் வாசகர்கள் இருந்தாங்க குறிப்பாக அமெரிக்காவில் ஒரு கிப்ளிங் மேனியாவே இருந்தது கிப்ளிங்கை படிக்கிறது அவரை போல் இந்தியாவினுடைய மன்னர்களை பற்றி இந்திய காடுகளை பற்றி இங்கே இருந்த வன விலங்குகளை பற்றி சுவாரஸ்யமான ரொம்ப ஒரு 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 சாகசமான கதைகளை படிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாசகர் கூட்டமே இருந்தது இந்த மாதிரி கதைகளை வந்து எழுதலாமேன்னு சொல்லி கிப்ளிங்கை பார்த்து கிப்ளிங்கை படித்து கிப்ளிங்கையே ஒரு குருவாக வைத்துக்கொண்டு அவரை போலேயே கதைகளை எழுதி பார்த்தார் என்ன பண்ணுவாராம் ஒரு நாளைக்கு ஆயிரம் வார்த்தைகள்லேருந்து நாலாயிரம் வார்த்தைகள் வரைக்கும் கட்டாயம் எழுதுவாராம் எழுதாத நாளே கிடையாது எல்லா நாளிலும் அவர் ஏதாவது ஒன்றை எழுதுவார் ஆனால் அந்த எழுதி சம்பாதிக்க முடியாதுங்கிற ஒரு நிலை உருவானது இதுக்கிடையிலே ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டார் அவங்களுக்கு ஒரு குழந்தையெல்லாம் வந்துருச்சு பிழைப்பிற்காக ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படிங்கிற நேரத்தில் ஒரு தகவலை கேள்விப்பட்டார் என்ன அப்படின்னா அலாஸ்காவினுடைய கனடாவினுடைய அந்த துருவ பிரதேசமான அலாஸ்காவில் தங்க துகள்கள் கிடைக்கிது ஒரு ஆற்றோட பகுதிகளில் தங்க துகள்களை மக்கள் சேகரிக்கிறாங்கங்கிற செய்தியை படித்தார் தங்க வேட்டைக்காக கிளம்புறதுன்னு முடிவு பண்ணார் ஏன்னா தேடி போய் தங்கத்தை நிறைய சேகரித்து கொண்டு வந்துட்டேன்னா மிச்சர் கூட வாழ்க்கை முழுக்க அதை கொண்டு நல்லா சந்தோஷமாக வாழலாம் தேவையான அளவுக்கு வசதி வந்துடும் நிம்மதியாக உட்காந்து கொண்டு எழுதலாமே ஒரு எழுத்தாளனாக வாழ்வதற்கு அன்றாடம் பொருள் தேடி அலைந்து கஷ்டப்பட வேண்டியது இல்லையேங்கிறதுக்காக இந்த தங்க வேட்டைக்கு அவர் கிளம்புனார் ஆனால் கையில் பணம் கிடையாது போகிறதுக்கு வழிகாட்டுதல் கிடையாது பேப்பரில் வந்த செய்தியை முடிவு பண்ணிவிட்டு அவர் என்ன செய்கிறாரு அப்படின்றன்னா டவுசங்கர நகரத்தில் அம்ம இந்த அலாஸ்காவினுடைய அந்த பகுதியில் தங்கம் கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்காரு அவ்வளோதான் அப்போ இதுக்கு எப்படி போகிறது எப்படி வந்து செய்கிறதுங்கிறதுக்கான விவரங்களை சேகரிக்க ஆரம்பிச்சாரு எலிசா தான் அப்போ என்ன செய்தானா பணம் கொடுத்து உதவி செய்கிறதுன்னு முடிவு பண்ணா எலிசா குடியிருந்த வீட்டை அடமானம் வைத்து அதில் கிடைத்த பணத்தையும் அவள் சேமிப்பு பணத்தையும் கொடுத்தா கூடவே அவளோட கணவரையும் இந்த தங்க வேட்டைக்கு அனுப்பி வைத்தா ஜாக்லண்டனும் சரி அவருடைய மைத்துனரும் சரி ஒன்றாக தங்க வேட்டைக்காக கிளம்புனாங்க இதுக்கு நிறைய பொருட்கள் தேவைன்னா அங்கே இவங்க தங்க வேட்டையாட போகிற இடங்கள் இருக்குது இல்லையா அது வந்து முழுக்க பனி உறைந்து போயிருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் அந்த பிரதேசத்தில் எப்படி இருக்கும்னா ஆண்டில் ஏழு மாதங்கள் வந்து முழுக்க உறை பனி இருக்கும் எவ்வளோன்னா மைனஸ் நாற்பது ஐம்பது அறுபது அவ்வளோ இருக்கக்கூடிய உறை பனி உள்ள ஒரு பகுதி மூன்று மாத காலத்துக்கு வந்து முழு நாளும் பகலாக இருக்கும் இரவே இருக்காது இருபத்தி நான்கு மணி நேரமும் பகல் இருக்கக்கூடிய நீண்ட பகல் கொண்ட நாட்களாக இருக்கும் இங்கே போய் தங்கம் தேடி போகலாம் அப்படின்னா ஒன்று ரெண்டு பேரில் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதியை தூக்கி அலாஸ்காவினுடைய இந்த தங்க வேட்டைக்காக கிளம்பி போனாங்க இவரும் கிளம்பி போக ஆரம்பித்தார் இதுக்கு பணிக்கான பணி வந்து தான் எப்படி வாழ்க்கை அமைத்துக்கொள்ளணுங்கிறதுக்காக கூடாரத்திலேருந்து ஸ்பெஷலாக இதுக்கு தேவைப்படக்கூடிய உபகரணங்கள்லேருந்து காலனியிலேருந்து எல்லாத்தையும் வாங்கி கொண்டு இவங்க இங்கே இங்கேருந்து ஒரு கப்பலில் கிளம்புனாங்க இந்த கப்பலில் பார்த்திங்கன்னா இரநூறு பேர் அல்லது இரநூத்தம்பது பேருக்கு தான் அனுமதிக்கணும் அவ்வளோதான் அந்த கப்பலோட இடம் ஆனால் இந்த தங்க வேட்டைக்காக இவ்வளோ பேர் போகிறாங்கன்னு உடனே அந்த கப்பல்காரன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஒரு நானூற்றம்பது ஐநூறு பேர் அந்த கப்பலில் ஏற்றிட்டான் ஒரு பெரிய நெருக்கடியான கப்பல் அவ்வளவு பேருமே எப்படியாவது போகணும் தங்க வேட்டையாடணும் தங்க வேட்டையிலேருந்து ஒரு பெரிய கோடிஸ்வரணாயிருங்கிற கனவுகளோடு போய் இறங்கினாங்க இவர்கள் போய் இறங்கும்போது அங்கே பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ஆள் பேருக்கு மேலே காத்திருந்தாங்க ஒரு நீண்ட வரிசை அவர்கள் காத்திருந்து சிரமப்பட்டு போய் கிட்டத்தட்ட பதினாறு மாதங்கள் ஜாக்லாண்டன் வந்து இந்த தங்க வேட்டைக்காக அந்த உரை பணியில் இருக்கக்கூடிய பிரதேசத்திலேயே இருந்தார் தங்கம் அவருக்கு பெரிதாக கிடைக்கல ஆனால் என்ன கிடைத்ததுன்னா எழுதுவதற்கான அத்தனை கதாபாத்திரங்கள் மனிதர்கள் நிகழ்ச்சிகள் மனிதர்களோட பேராசைகள் வீழ்ச்சி இங்கே அங்கே நடந்த இந்த துருவ பிரதேசத்தில் நடந்த பலவேறு சம்பவங்கள் இது எல்லாத்தையும் பின்னாடி வாழ்நாள் முழுக்க ஜாக்லாண்டன் எழுதினார் அந்த பின்புலத்தில் எழுதப்பட்டதான் கால் ஆஃப் த ஒில்டுன்னு சொல்லப்படக்கூடிய இந்த கானகத்தின் குரல் நாவலுமே கூட அங்கே போய் அவர் இறங்கி இந்த தங்க வேட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் மைத்தினருக்கு எல்லாம் போனதுனால அவர் திரும்பி போயிட்டார் இவர் ஒற்றை ஆளாக இருந்தார் இந்த பிரதேசத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் குளிரில் வேறு வாகனங்களை பயன்படுத்த முடியாதுங்கிறதுனால நாய்கள் இழுக்கக்கூடிய வண்டி அல்லது மான்கள் இழுக்கக்கூடிய வண்டி தான் உண்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தபால் கொண்டு போகணும் தபால் சேவை வேணுங்கிறதுக்காக நாய்கள் கொண்ட வண்டியில் தான் தபால் சேவை நடக்கும் இதுக்காக நாய்களுக்கான சந்தை நடந்தது அந்த நாய்களை எட்டு பத்து நாய்களை ஒரு வண்டியில் பூட்டி அந்த வண்டியில் தான் ஒரு தூரத்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கிட்டத்தட்ட நூறு மைல் இரநூறு மைல் தூரத்துக்கெல்லாம் அந்த நாய் வண்டியில் தான் அவர்கள் தபால்களை கொண்டு போவாங்க இதுக்காக தபால் துறை இயங்கியது இவர்கள் போய் தங்கி இருந்த அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னிங்கன்னா அங்கே சூதாட்டம் நடந்தது ஒரு பக்கம் பாலியல் தொழில் நடந்தது இன்னொரு பக்கம் ஏமாற்றுக்காரர்கள் திருடர்கள் இந்த தங்கத்தை வாங்குறவங்க தங்கத்தை திருடி போக ஒரு குழப்பமான உலகம் அது அந்த உலகத்துக்குள்ளே போயிட்டு இவர் முதல்ல முடிவு செய்தார் யாரும் போகாத பொதிக்கு போகணும் அப்படின்னு இவராகவே ஒரு படகு செய்து அந்த படகுல இவரும் ஒரு சில நண்பர்களும் கிளம்பி தங்கம் தேடுதலுக்காக ரொம்ப தூரமான இடங்களுக்கு போக ஆரம்பித்தாங்க வழிதேப்பி போனாங்க தங்கம் கிடைக்கல ஏமாற்றமானாங்க பருவ காலம் மாறியது மிக மோசமான பனி ஜாக்லன் சொல்கிறார் நீங்கள் விரலை நீட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த விரல் முழுக்க பனியில் உறைந்து கொஞ்சம் கருப்பாகி ரத்த ஓட்டம் நின்றோம் அப்படியே வைத்திருந்தீங்கன்னா நாலு நல்ல விரல் துண்டாயிடும் அப்படி அந்த அளவு மோசமான பனி உணவு தட்டுப்பாடு இன்னொரு பக்கம் அவர் கையில் இருந்த பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே இருக்குது எப்படி போகிறோம் எப்படி ஊர் திரும்பப் போகிறோம் பணமும் கிடைக்கல தங்கமும் கிடைக்கல எல் எதுவுமே இல்லையேங்கிற நெருக்கடி ஆனாலும் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால் ஒரு பனி பிரதேசத்துக்குள்ளே ஒரு சின்ன மர வீடு ஒன்று அமைச்சு அந்த மர வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே அவர் எழுதினார் அங்கே இருந்த சம்பவங்களை எல்லாம் தொகுத்தார் அங்கே பார்த்த மனிதர்களை எல்லாரும் பார்த்தின கதைகளை எல்லாத்தையும் சேர்த்துக்கொண்டார் கிட்டத்தட்ட தங்க வேட்டைங்கிறத தாண்டி அவருக்கு கதைகளோட வேட்டையாக தான் அது மாறிது இந்த கதைகளோட வேட்டையில் அவர் என்ன செய்தார்னா நிறைய கதைகள் கதாபாத்திரங்கள் அவர்களோட வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவங்களை பார்த்தார் இந்த பணியும் இப்படி இருந்த ஒரு பேராசை கொண்ட மனிதர்களும் ஏமாற்றுக்காரர்களும் மோசடி செய்கிறவங்களும் தங்கத்தை எப்படியாவது சேகரிச்சிடலாங்கிறதுக்காக அலைபவர்களும் வந்து ரொம்ப விசித்திரமானவர்களாக இருந்தாங்க மனிதன் தங்கத்தை தேடி அலைந்த கதை அல்லது தங்கத்திற்காக கொல்லப்பட்ட உயிர்கள் இருக்குல்ல அது ஒரு மிகப்பெரியது உலகம் முழுக்க தங்க சுரங்கங்களை தேடி தங்கத்தை மீட்கணுங்கிறதுக்காக தங்கத்தை கொள்ளையடிக்கணுங்கிறதுக்காக மனிதர்கள் தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் என்ன இருக்குன்னா தங்கம் மனிதனை வந்து ஒரு மஞ்சள் பிசாசை போல் இழுத்துக்கிட்டே இருக்குது அதுக்கான துர்மரணங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு இடத்துல இப்போ கூட புதையில் இருக்குது அங்கே தங்கம் இருக்குங்கிறதுனால எத்தனை பேர் இன்னும் தேடுறாங்க அதை கண்டுபிடிக்க பார்க்குறாங்க அதுக்காக கொலையுள்ள கொலையுண்டு போகிறாங்க அப்போது தங்கம் ஒரு பக்கம் அது ஒரு வணிகத்துக்காக அல்லது ஒரு வெகுமதியான பொருளாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் அது ஒரு பிசாசை போல மனிதர்களை ஆட்டி வைத்திருக்குது இங்கே குறிப்பாக இந்த அலாஸ்காவினுடைய இந்த தங்க பிரதே தேடுகிற பிரதேசத்தில் இருந்த மனிதர்களுக்கு தங்கம் கிடைக்கல குறைவாக தான் கிடைச்சிது ஆனால் அதில் நடந்த சண்டைகள் சச்சரவுகள் ஏராளம் அப்போது நாய்களை கொண்டு இயக்குகிற அந்த வண்டியில் ஒரு நாயை அவர் பார்த்தார் அந்த நாய் தான் பக் உண்மையிலேயே பக் அப்படின்னு இந்த நாவலில் வரக்கூடிய நாயே ஒரு நிஜத்தில் பார்த்தார் அந்த நாய் மீது பற்று கொண்டிருந்தார் அதை ஒரு துணைவனை போல கூடையே வச்சிருந்தார் ஒரு தோழனை போல கொடையே கூட்டிகிட்டு தெரிஞ்சார் அந்த பக்கினுடைய கதையைத்தான் பின்னாடி ஜாக்லாண்டன் எழுதினார் பதினாறு மாதங்கள் கஷ்டப்பட்டு சொற்பமான அளவுக்கு தங்கத்தை சேகரித்து உயிர் தப்பினா போதுங்கிறதுனால என்ன செய்தார்னா ஒரு தனி படகு செய்து நீண்ட தூரம் அந்த படகுல ஒற்றை ஆளாக துடுப்பு போட்டு பசியோட ஓனாய் கூட்டங்கள்லேருந்து தப்பி மிக மிக நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை தாண்டி அவர் வந்து எப்படியோ கனடாவுக்கு வந்து சேர்ந்து கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு வந்து சேர்ந்தார் வந்து சேர்ந்து முடித்து கொஞ்ச காலத்துக்கு அவர் வந்து அவர் கிட்டத்தட்ட என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் தான் உயிரோடு இருக்கோன்னே அவரால் நம்ப முடியல தான் படைச்சிட்டோங்கிறதையே அவரால நம்ப முடியல அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையே அவர் வந்து வாழ்ந்தார் அவர் மீண்டு வருவதற்கு பெரிய துணையாக இருந்தது எதுன்னா திரும்பவும் புத்தகங்கள் தான் இந்த துர்கனவுகளிலிருந்து உயிராசையால் பட்ட நெருக்கடிகளிலிருந்து அன்று பார்த்த அங்கு பார்த்த மோசமான விஷயங்கள்லேருந்து அவர் மனது நலிந்து போயிருந்தது திருப்பி வந்த ஜாக் லேண்டன் என்ன படித்தார் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தால் அவர் பேரடைஸ் லாஸ் படித்தார் மில்டனுடைய பாரடைஸ் லாஸ் வந்து ஒரு இழந்த சொர்க்கத்தை பற்றியது அந்த இழந்த சொர்க்கத்தினுடைய வேதனை குரலை அந்த கவித்துவமாக மில்டன் எழுதியிருக்கார் இல்லையா அதை படித்தார் டேண்டினுடைய இன்ஃபர்னோங்கிற அந்த நரகத்தை படித்தார் ஏன்னா அந்த நரகத்தையெல்லாம் மிஞ்சுகிற நரகமாக அந்த இடம் இருந்தது இந்த தங்கவேட்டை நாட்களில் அவருக்கு என்ன இருந்ததுன்னா எவ்வளோதான் நெருக்கடி இருந்து எவ்வளோ தான் பசிக்கு போராடினாலும் பெண் துணை இல்லையேங்கிற இயக்கம் இருந்தது அங்கே இருக்கக்கூடிய நடன அரங்கத்தில் கூடிய ஒரு பொண்ணோட நெருக்கமாக இருந்தால் அவர் கிரீஸ் நாட்டை சேர்ந்த பொண்ணு அவளை காதலித்தார் அவளோட பழகினார் அவளை அங்கேயே விட்டுட்டார் ஜாக் லண்டன் வாழ்க்கை முழுக்க வேறு வேறு பெண்கள் அங்கங்கே அவருக்கு காதலிகளாக வந்துடுறாங்க போயிடுறாங்க முதல் மனைவி முதல் காதலே திருமணம் வந்து தோல்வியில் முடிஞ்சு சில ஆண்டுகள்லேயே பிரிஞ்சிட்டார் பதிப்பகத்தில் இருந்த ஒரு பொண்ணை இவருக்கு இவருடைய கதைகளை ஆராதிக்கிற ஒரு பொண்ணை பெரிய குதிரையேற்றம் செய்கிற சவால் விடுகிற ஆணுக்கு நிகரான தைரியம் உள்ள ஒரு பொண்ணை அவர் திருமணம் செய்து கொண்டார் ரெண்டு திருமணங்கள் நாற்பது வருடம்தான் வாழ்ந்திருக்கார் அதுக்குள்ளே அவரோட வாழ்க்கை அனுபவங்கள் பார்த்தா அவ்வளவு பெரியது பொதுவாக இந்த மாதிரியான நிறைய அனுபவம் கொண்ட எழுத்தாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க அனுபவங்கள் நிறையா இருந்தது ஆனால் எழுத்துல அத்தனையும் கொண்டு வந்து வெற்றி பெற வச்சிட முடியாது இப்போ மேக்ஸிம் கார்கினுடைய பாலிய காலத்தை அவருடைய இளமை பருவத்தை நடந்த விஷயங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரால் ஒரு நூறு இரநூறு புத்தகங்கள் எழுதியிருக்க முடியுங்கிற அளவுக்கு சம்பவங்கள் இருக்குது ஆனால் கார்கி வந்து அவ்வளோ எழுதலை அந்த மனிதர்களை ஒரு கோட்டு சித்திரங்களை போல வரைஞ்சிட்டு போகிறார் ஜாக்லண்டனும் அப்படி தான் ஜாக்லண்டனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அனுபவங்கள் பெரியது குறைவான வாழ்க்கை நாற்பது வருடத்தில் இறந்துட்டார் இந்த நாற்பது வருடத்துக்குள்ளே அவர் எழுதின விஷயங்கள் ஏராளம் நூற்றுக்கணக்கான சிறுகதை எழுதிட்டார் முக்கியமான நாவல்கள் கட்டுரைகள் எழுதிட்டார் சோசியலிசத்து மேலே அவருக்கு ஈடுபாடு ஒரு பக்கம் நீட்ஸையை விரும்பி படித்தார் இன்னொரு பக்கம் டார்வினை படித்தார் கார்ல் மார்க்ஸை படித்தார் பொதுகுடைமை சமுதாயம் உருவாகணும்னு விரும்பினார் அந்த அமெரிக்காவே வந்து ஒரு பெரும் பஞ்ச காலத்தில் வேலை இல்லாமல் போகும்போது அந்த பஞ்சக வேலை கேட்டு நடந்த பெரிய யாத்திரையில் தானும் போய் கலந்து கொள்ளணும்னு சொல்லி அந்த உணவு கேட்டு போன யாத்திரையில் தான் ஒருவராக இருந்தார் சோசியலிசத்துக்காக குரல் கொடுக்கிறவராக இருந்தார் எல்லாம் தாண்டி இந்த பெரிய தங்க வேட்டை அனுபவங்களை எல்லாத்தையும் உட்கார்ந்து எழுதலான் முடிவு செய்து பத்திரிகைக்கு ஒரு கடிதம் எழுதினார் அந்த கடிதத்தில் சொன்னார் ஒரு மனிதன் வந்து இவ்வளோ தனியாக வந்து உயிர் தப்பி வந்த ஒரு சாகச கதையை எழுதித்தரேன் போடுவீங்களா அப்படின்னு பத்திரிகை அவரிடம் கதையை கேட்க ஆரம்பித்தது தங்க வேட்டை நாட்களை பற்றி கடலோடியான நாட்களை பற்றி அவருக்கு இருந்த பாலியத்திலிருந்து இருந்து கண்ட எல்லாம் தத்ரூபாக எழுத ஆரம்பித்தார் அதில் அவருக்கு ஆதர்சம்னு வந்து கிப்ளிங் தான் அப்படி எழுதப்படும் போது தான் அவர் முத முதல்ல என்ன செய்தார் அப்படின்னா இந்த தான் பார்த்த பக் அப்படிங்கக்கூடிய இந்த நாயினுடைய கதையை எழுதலாமே அப்படின்னு முடிவு பண்ணார் கிட்டத்தட்ட அந்த கதையில் வரக்கூடிய எல்லாமே அவருடைய சுய அனுபவங்கள் தான் ஆனால் சுய அனுபவங்களை அவர் எழுத தொடங்கும்போது ஜாக் லண்டனில் அந்த நாவலினுடைய கதாநாயகன் ஒரு நாய் அதுவும் அந்த நாய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அந்த பூர்வீக நினைவுகளுக்குள்ள தொன்மையான தன்னுடைய வாழ்வினுடைய அந்த அடையாளங்களை அது எப்படி கண்டறியுதுங்கிறத பார்த்தினா ஒரு கதையாக எழுதினார் நிறைய லேயர்ஸ் நிறைய அந்த கதைக்குள்ளே பார்த்திங்கன்னா அத்தனை அடுக்குகள் இருக்குது சின்ன நாவல் தான் இந்த நாவலுக்குள்ளாடி கூட இவ்வளவு இருக்குது தூரம் ரொம்ப அழகாக தமிழில் மொழியாக்கம் செய்திருக்கிறார் இப்போ கூட தமிழில் அந்த புத்தகம் இணையத்திலே கிடைக்கிது புத்தகமாகவும் கிடைக்கிது நீங்கள் வாங்கி படித்து பார்க்கலாம் ஒரு நாவல் கொள்ளாடி கூடி ஒரு நாய் பிரதான கதாபாத்திரமாக வச்சுட்டு ஒரு எவ்வளோ பெருசாக வாழ்க்கையை ஒருத்தரால் பேச முடியுதுங்கிறதுக்கு அது ஒரு உதாரணமான கதைன்னு தான் சொல்லுவேன் இந்த ஜாக்லேண்டனுக்கு கிடைத்த புகழும் ஜாக்லேண்டனுடைய இந்த நாவலுக்கு கிடைத்த வரவேற்பும் இருக்கு இல்லையா அது என்ன செய்தது அப்படின்னா அவரை இலக்கியத்தினுடைய ஒரு உச்ச நட்சத்திரமாக மாற்றியது அவர் எழுதின அவ்வளவுக்கும் பணம் கொட்டியது கிட்டத்தட்ட அதிகம் சம்பாதித்த எழுதிய பணத்தை வாரி குவித்த ஒரு எழுத்தாளராக ஜாக்லன் இருந்தார் அவருக்கு வந்து பண கிடைத்த பணத்தை கொண்டு பெரிய வீடு கட்டினார் மிகப்பெரிய வசதியான வாழ்க்கையை வாழ்ந்தார் ஒரு பண்ணையை விலைக்கு வாங்கினார் முந்நூறு நானூறு ஏக்கர் பரப்பில் கூட ஒரு பெரிய பண்ணையை விலைக்கு வாங்கி குதிரையை வச்சுக்கிட்டு அந்த பண்ணையில் ஒரு வீடு கட்டிட்டு அப்படியே ஒரு வசதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்தார் ஆனால் சாகசம் செய்கிறது அவருக்குள்ளே போகவே இல்லை இந்த சாகச வாழ்க்கையை இந்த நாயை பிரதானமாக வைத்து கொண்டு எழுதிய நாவலை அவர் பதிப்பகத்தில் கொடுத்த போது பதிப்பகத்தார் செய்த முதல் வேலை என்ன தலைப்பு வேணாமே கால் ஆஃப் த ஒில்டுன்னு இருக்கே இது அவ்வளவு கவர்ச்சியாக இல்லையே தலைப்பை மாற்றிடலாமான்னு கேட்டபோது ம ஜாக்லன் மாற்றக்கூடாதுனார் இது அப்படி தான் இருக்கணும் ஏன் அப்படின்னா இது நாயோட விஷயம் விஷயமில்லை மனிதனே தன்னோட பூர்வீக அடையாளத்தை இழந்து போன அடையாளத்தை இன்று இருக்கக்கூடிய வாழ்வினுடையிலிருந்து பழைய அடையாளங்கள் எதுங்கிறத கண்டறியிற ஒரு விஷயமாக தான் எழுதியிருக்கேன் இது நாயோட கதை மட்டுமல்ல மனிதனுக்கு தன்னோட வேர்களை தன்னுடைய அடையாளத்தை தன்னுடைய இனத்தை மொழியை எப்படியெல்லாம் தான் வாழ்ந்தோங்கிறதனுடைய அடையாளத்தை சொல்லக்கூடிய கதையாகவும் இதை நம்ம வாசிக்கலாம் தானே அப்படிங்கிறதுனால அப்படி வெளியாச்சு எக்கச்சக்க மொழிகளில் இருக்குது எவ்வளோன்னா ஒரு ஐம்பது அறுபது மொழிகளில் வெளியாக இருக்குது இன்று வரையும் சொல்கிறாங்க அது கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேலே அந்த புத்தகம் விற்பனை ஆயிருக்கும்னு திரைப்படமாக்கப்பட்டிருக்குது அல்லது அனிமேஷன் படமாக வந்திருக்குது கால் ஆஃப் த ஒயில் ஒயிட் ஃபேங்குங்கிற அந்த ரெண்டு நாவல்களும் இன்று வரை கொண்டாடப்படக்கூடிய லண்டனுடைய முக்கியமான இலக்கிய பிரதிகளாக இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த நாவல் சொல்லுகிற வாழ்க்கை அதில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யம் பரபரப்பு அந்த கதாபாத்திரங்களை ஜாக் லண்டன் சொல்கிற விதம் இதுதான் நண்பர்களே இப்போது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை ஒரு எழுத்தாளன் பதிவு செய்கிறதுக்கும் திரையில் அதை பதிவு செய்வதுக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த தங்க வேட்டை கதையை தங்கம் தேடிப்போகிறவர்களுடைய அபத்தமான வாழ்க்கையை பசி என்ன செய்கிறதுங்குற ஜாக் லேண்டன் இப்படியெல்லாம் பதிவு செய்ததுக்கு நிகராக பக்கத்திலே சார்லி சாப்ளின் ஒரு படம் பண்ணியிருக்கார் கோல்டு ரஷ் அப்படின்னு பேர் அதுவும் தங்க வேட்டைக்கு போனால் தான் கிட்டத்தட்ட ஜாக் லேண்டனுடைய நினைவுகளிலிருந்து எழுதப்பட்ட ஒரு திரைப்படம் போல தான் அதை பார்க்கலாம் அங்கே இதே போல் தங்க வேட்டைக்காக போகிறவராக சாப்ளின் போகிறாரு அங்கே அந்த கதையிலேயுமே என்ன இருக்குது அப்படின்னா பனி பிரதேசம் உரை பனியில் ஒரு சின்ன மரவீடு அதில் ஒளிந்துட்டுருக்கக்கூடிய ஒரு திருடன் பசி துரத்தப்பட்டு பசிக்கு உணவு இல்லாமல் வந்து எதாவது கிடைக்காதான்னு வந்து சேர்ந்துருக்கக்கூடிய ஒருத்தன் சாப்ளின் இந்த மூன்று பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவு ஐயோ செதித்து முடியாது அதே நேரத்தில் வாழ்க்கை ஒரு மனிதனை எவ்வளோ தூரம் எங்கேயோ கொண்டு போய் வந்து எப்படியெல்லாம் அழைக்கழிக்குதுங்கிற துயரத்தையும் சேர்த்து தான் நம்ம பார்க்க முடியுது அந்த படத்தில் உணவு கிடைக்காத போது எதையாவது வேணும் எதாவது வேணுங்கிற க நேரத்தில் என்ன செய்வார் அப்படின்னா தன்னோட ஷூவை கழட்டி வெந்நீரில் போட்டு அதை அவித்து அதை ஒரு ரொம்ப ருசியான ஏதோ ஒரு கேக் சாப்பிட்றது போல் சாப்ளின் சாப்பிடுவார் பக்கத்தில் இருக்கிறவனுக்கும் கொடுப்பார் அந்த ஆணியை எடுத்து அவர் சாப்பிடுகிற காட்சியெல்லாம் மறக்கவே முடியாது பசி என்ன செய்யும்னா உச்சபட்சத்தில் உங்களோட காலணிகளை எல்லாம் அவித்து சாப்பிட வைக்கும் அதுவும் கூட ஒரு கடத்துல கிடைக்காம போயிடும் அப்போது இவர் கூட இருக்கிறவனுக்கு சாப்ளின் என்ன செய்வார்னா ஒரு கோழி போல தெரிய ஆரம்பிப்பார் உணவுப் பொருளாக மாறிடுவார் ஒரு காலத்தில் நரமாமிசம் சாப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அது உண்மையானு தெரியாது ஆனால் பசியினுடைய உச்சம் என்ன செய்யும்னா இன்னொரு மனிதனை உணவு பொருள் போல் உயிருள்ள ஒரு கோழியை போல தெரிஞ்சிடும் அங்கே தான் பாருங்கள் சாப்பிளினோட மேதமை கோழின்னா சின்ன சைஸ் கோழியாக இல்லை ஆள் உயரத்துக்கு கோழியாக இருக்கும் அந்த ஆள் உயர கோழி ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு உட்காந்து அவன் முன்னாடி இருக்கும் ரொம்ப வேடிக்கையான ஒரு கற்பனை அது அது எப்படி அவர் யோசித்தார்னு தெரியாது அந்த கோழி வீட்டுக்குள்ளே நடந்து போகிறதும் அவன் கண்ணுக்கு மட்டும் அது கோழியாக தெரியிறதும் கொஞ்ச நேரம் கழித்து அவன் சொல்லுவான் சாப்ளின்ட்டே சொல்கிறான் உங்களை பார்த்தா எனக்கு ஒரு கோழி மாதிரி தெரியுது அப்படின்னு அவர் பயந்து போய் அவன் தன்னை கொன்றுவானோன்னு கத்தி எடுத்து வலுத்தி வைக்கிறார் அந்த படத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நாய் வருது பிரதேசத்தில் மனிதனுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பக்கு போன்ற ஒரு நாய் தான் அங்கேயும் வருது அந்த நாயை கூட்டிகிட்டு அந்த தேடப்படக்கூடிய குற்றவாளி வெளியே போயிடும் ஆனால் அந்த நாயை காப்பாற்றுறக்காக ஒரு காட்சியில் அது வெளியே போயிடும் சாப்பிடின்னு எங்கே அதை கொண்டு சாப்பிடுவாங்களோன்னு பதட்டமாகி போய் நாயை தேடுவார் ரொம்ப அழகான ஒரு காட்சி அது அந்த படம் முழுவதுமே தங்க வீட்டைக்கு சென்றவர்களுடைய இந்த வாழ்க்கையை அந்த நகரத்தை அந்த கிளாண்ட்ங்கிற அந்த நகரத்தில் நடந்த பலவேறு சம்பவங்களை அங்கே ஏற்பட்ட காதலை அங்கே வரக்கூடிய பலவேறு எல்லாம் சாப்பிடின்னு சொல்லியிருக்காரு அந்த படத்துலேயும் ஜாக் அப்படிங்கிற பேர்லேயே ஒரு கதாபாத்திரம் வருது ஒரு வகையில் சொன்னால் ஜாக் லண்டனுக்கு அந்த திரைப்படம் ஒரு வகையான காணிக்கை அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நீங்கள் காணகத்தின் குரலை படித்தீங்க அப்படின்னா கோல்டு ரஷையும் பாருங்கள் அப்போ தெரியும் ஒரு இலக்கிய படைப்பும் சினிமாவும் நிறைய இடங்களில் பொருந்தி போகுது இரண்டு வேறுபட்ட கலைஞர்கள் ஒரே விஷயத்தை வேறு வேறு விதங்களில் வெளிப்படுத்துகிறாங்க அப்போ இந்த கானகத்தின் குரல் அப்படிங்கக்கூடிய அந்த பக்கோட கதையை சொல்லக்கூடிய நாவல் சின்ன நாவல்னாலும் அதனுடைய அந்த எழுதுகிற முறை கதை சொன்ன முறையால் அந்த நாவலுக்கு ஒரு ரொம்ப அழகான இடம் இருக்குது அப்படின்னா அந்த நாவலுடைய முதல் வரி ரொம்ப முக்கியமானது அது என்னென்னா பக்குக்கு செய்தித்தால் படிக்கிற பழக்கம் இல்லை நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னு தான் ஒரு நாவல் தொடங்குது யோசித்து பாருங்கள் நாய்க்கு நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னு ஒரு நா நாவலோட முதல் வரி தொடங்குது அப்படின்னா அங்கேயே படிக்கிறவன் உடனடியாக நாவல்குள்ளே இழுக்கப்பட்டுறான் ஏன்னா முதல் வரியிலேயே நான் அவர் வந்து தான் என்ன கதையை சொல்ல போகிறோமோ அதுக்குள்ளே உங்களை அழைச்சிடுறாரு அவர் சொல்கிறார் ஜாக்லன் வந்து ஏன் தெரியலை அப்படின்னா அது நான் படிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அதுக்கு தெரியும் நாய்களை பிடிச்சிட்டு போகிறாங்க நாய் சந்தை இருக்குது நாய் திருடப்படுதுங்கிறத இந்த பக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இல்லாதனால அந்த நாய்க்கு அந்த விஷயம் தெரியலை அப்படின்னு நாவல் தொடங்குகிறது பக்கு யார் வீட்டில் வளர்ப்பு நாயாக இருக்குன்னா ஒரு நீதிபதி வீட்டில் வளர்ப்பு நாயாக இருக்குது ரொம்ப செல்லமான ஒரு நாயாக இருக்குது அந்த நாய்க்காக அவ்வளோ கவனிக்கிறாங்க அவ்வளோ நல்ல உணவு கொடுக்குறாங்க அப்படி ஒரு ஒரு கொண்டாடப்படக்கூடிய ஒரு பிள்ளையை போல் அந்த நாய் வந்து ஒரு நீதிபதி வீட்டில் நீதிபதியினுடைய மகளுக்கு தோழனை போல் அந்த நாய் வளருது இந்த நாயை திருடிட்டு போகிறாங்க திருடிட்டு போய் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒருவரிடம் கொடுத்து இந்த நான் சொன்னனே தங்க வேட்டைக்கு போகிற இடத்துல தபாலுக்கு பயன்படுத்துகிற வண்டி இழுக்கிற நாய்க்காக நாய் விற்பனைக்கான இடத்துக்கு கொண்டு போகப்படுது பக்குக்கு தன்னை திருடினவங்க யாருன்னு தெரியாது எங்கே கொண்டு போகிறாங்கன்னு தெரியாது அது திருடி ஒரு கூண்டல் அடைக்கப்பட்டு கொண்டு போக போகும்போது திடீரென்று தான் வசிப்பிடம் பறி யாரோ ஒருவரால தான் கடத்தப்பட்டதை எங்கேயோ தலை திசை தெரியாத இடத்தை நோக்கி தான் வாழ்க்கை போறதை உணர ஆரம்பிக்குது அங்கேயே ஒரு முரண் இருக்குது பாருங்க இதுவரை எல்லாவற்றுக்கும் தீர்ப்பு சொல்கிற ஒரு நீதிபதியினுடைய வீட்டில் இருந்து தான் நாய் திருடப்படுது திருடப்பட்ட நாயை கொண்டு போய் சொற்ப விலக்கி வைக்கிறாங்க அது ஒரு கூண்டில் அடைக்கப்பட்டு ரயிலில் ஏற்றப்பட்டு தொலை தூரமான ஒரு இடத்துக்கு பயணத்தை தொடங்குது இந்த நாய் எப்படி மெல்ல பயணம் செய்து வந்து வந்து இன்னொரு இடத்தை இறங்கி அங்கே இந்த நாய் வந்து அடியும் உதையும் பட்டு உயிர் வாழ்வதற்காக இருக்கக்கூடிய சூழலை ஒத்துட்டு போலேனா நம்மளால் வாழ முடியாதுங்கிற உண்மையை உணர்ந்து மெல்ல இந்த நாய் துருவ பிரதேசத்துக்கு வந்து சேரும் அங்கே சந்தையில் இந்த நாயை வாங்குகிறாங்க இந்த நாயை ஒரு அந்த நாய்கள் இழுக்கக்கூடிய வண்டியில் போட்டு இந்த வண்டியில் இருக்கக்கூடிய நாய்களில் ஒன்றாக இதை பழக்கப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறாங்க இந்த நாய்க்கு கிடக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு கிடக்கிற அனுபவங்களுக்கு இணையாகவே தான் இருக்குது குளிர் பிரதேசத்துக்கு போன உடனே இது வீட்டில் வளர்க்கப்பட்ட செல்லமான நாய் இல்லையா இவ்வளவு குளிர் அதுக்கு தாங்க முடியல அதுக்கு குளிர் நடுக்கம் உண்டாகுது அது பாதுகாப்பான கணப்பு தேடி போக ஆரம்பிக்குது இப்போ கூட நம்ம வீட்டில் வளர்க்கப்பட்ட நாய்களுக்கு இந்த வசதிகள் இல்லாமல் போச்சு அப்படின்னா தெருநாய்களைப் போல் அதால் வாழ முடியாது அதுக்கு அது கஷ்டம்தான் இந்த பக்கு அப்படி தான் இருக்குது அப்படின்னா குளிர் தாங்க முடியல கணப்படுப்பு இல்லை தேவைப்படக்கூடிய நேரங்களில் வீட்டில் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்த போல் இங்கே சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அடிக்கிறாங்க தொடர்ந்து வந்து பயிற்சி கொடுக்குறாங்க என்ன செய்யன்னு தெரியலன்னு வாழ்க்கை நெருக்கடியை பக்கு சந்திக்குது சந்தித்த உடனே பக்குக்கு தெரியுது என்ன அப்படின்னா இந்த சூழலுக்கு தான் இணைந்து இந்த வாழ்க்கைக்கு தன்னை மாற்றி கொள்ளாவிட்டால் தான் செத்து போயிடுவோம் அப்படின்னு முதன்முறையாக அந்த பணியில் பக்குக்கு நடக்கூடிய ஒரு அனுபவம் மறக்கவே முடியாது என்ன அப்படின்னா குளிரில் எல்லா வண்டியும் அழுத்து போட்டாங்க எங்கே உறங்குவதுன்னு தெரியல இது வழக்கமாக நல்லா கனப்பாடு பக்கத்தில் போய் படுத்துக்கிட்டு சுகமாக இதமான ஒரு உறக்கத்தில் இருக்கும் இன்றைக்கி இந்த குளிரில் தூங்க முடியல மற்ற நாய்களெல்லாம் எங்கேன்னு பார்த்தா எல்லா நாய்களையும் காணும் எங்கே போயிடுச்சுன்னு தெரியல இதுக்கு நடுங்குது இந்த பக்குக்கு எங்கே போய் படுக்கிறது எப்படி தூங்குறது இன்னும் கொட்டுக்கிற பணியில் இன்னும் இரவெல்லாம் இருந்தால் மேனும் போது ஒரு நாய் பனியில் குழி பறித்து அந்த பனிக்குள்ளாடி போய் படுத்துக்கிட்டு மேலே நான் பனியை போட்டு முடிக்கிறதை பார்க்குது ஐயோ இது குளிர்மேன்னு நினச்சா அந்த நாய் சொல்லுது இதுதான் பாதுகாப்பான வழி முதல்ல கொஞ்சம் குளிரும் ஆனால் அந்த பனிக்குள்ளாடி போய் சுற்றி பனியை போட்டுட்டா உடல் அதுக்கு படையிடும் குளிர் போயிடும் அப்படிங்கிறது முதன்முறையாக சூழலுக்காக அது போலவே இந்த நாயும் பழக ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்ள தொடங்கிட்டா சூழலுக்கு ஏற்ப நீங்கள் அதுக்கு உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ள ஆரம்பிச்சுட்டா இன்னும் சொல்லப்போனால் வாழ்வதற்கான போராட்டத்தில் எதையாவது செய்து எப்படியாவது விட வேண்டும் என்ற உறுதி உங்களுக்கு இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடல் மாற ஆரம்பிக்கும் பக்குக்கும் அப்படி தான் மாற ஆரம்பிக்குது என்ன அப்படின்னா பக் கொஞ்சம் கொஞ்சமாக தசை நார்கள் வலுவடைய ஆரம்பிக்குது உடல் மெலிய ஆரம்பிக்குது மெல்ல பனி பிரதேசத்தினுடைய அந்த தொன்மைக்கு அந்த குளிர்மைக்கு அங்கு இருந்த வாழ்க்கைக்கு அது தன்னை தயார்படுத்திக்கிது பழக்க ஆரம்பிக்குது வண்டியில் போகும்போது முதல்ல அதுக்கு சிரமமாக இருந்தது கால் வலித்தது ரத்தம் கட்டியது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து தன்னை பலசாலி ஆக்கிக்கிடுச்சு கிடைச்சி இது நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தர்றது என்ன அப்படின்னா கஷ்டந்தான் ஆனால் இந்த கஷ்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதில் தொடர்ந்து முனைப்போடு தீவிரத்தோடு செயல்பட ஆரம்பித்தால் அது உங்கள் வசமாயிரும் நீங்கள் அதை ஜெயிச்சிருவீங்க அந்த வாழ்க்கையிலும் கூட உங்களுக்கான உறுதியை உங்களுக்கான மல வலிமையை உங்களுக்கான வலிமை உங்களுக்கான ஒரு தனித்துவத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்கிறதான் பக்கோட கதை சொல்லுது அப்படி அந்த பக்கு போக ஆரம்பிக்குது இப்போ வண்டி எழுத்துகிட்டு போகுது இப்போ என்ன இருக்குன்னா இந்த வண்டியில் முன்னாடி போகிற தலைமையேற்று போகிற ஒரு நாய்க்கு தான் எல்லாமே அந்த நாயின் கீழாகத்தான் இந்த நாய்கள்லாம் போகணும் பக்குக்கு தான் எல்லா நாய்களையும் போல ஒரு சராசரி நாயாக இருக்க இல்லை தலைமை ஏற்று போகணும்னு நினைக்கிது அதுதான் அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா நீங்கள் எல்லோரையும் போல சராசரியாக எல்லார் செய்கிற காரியத்தை போலே செய்து கொண்டு பத்தில் ஒரு ஆளாக இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது அதுக்கு ஏதோ ஊதியம் கிடைக்கும் உணவு கிடைக்கும் இருப்பிடம் கிடைக்கும் அதுவாக உங்கள் வாழ்க்கை இல்லையே தலைமை ஏற்கனும் தலைமை ஏற்கனும்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த நாய் வந்து சாதாரணமானதல்ல அது வந்து இந்த பக்கை பார்த்தாலே பிடிக்காது அது நே கிடைக்கிற நேரத்திலலாம் பக்கோட சண்டையிடும் பக்கை அடித்து பக்கை ஒன்றுமில்லாமல் செய்து கொன்றுவிடணும்னு நினைக்கக்கூடிய மூர்க்கமான ஒரு நாய் தான் முன்னாடி வழி நடத்துது ஆனால் பக்குக்கு ஒரு துணிச்சல் இருக்குது என்னென்னா என்னால் அந்த நாயை ஜெயித்து நான் முதலிடத்துக்கு வந்து இந்த தலைமை பொறுப்பில் அந்த வ நாய் வண்டியை நான் பாதையில் இழுத்துட்டு போக முடியும் அப்படின்னு நம்புது இந்த மோதலை ஜாக்கல ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒன்றுக்கும் புதிதாக வரக்கூடிய ஒன்றுக்கும் இடையில் வரக்கூடிய போராட்டம் ஒரு தலைமுறை எழுந்து வரும்போது அது சந்திக்கக்கூடிய பிரச்சனை யாரோ ஒருவருடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு இல்லாமல் அந்த அதிகாரத்தை தாண்டி நான் வெல்வே அந்த துணிச்சல் எல்லாம் தாண்டி அது வந்து இந்த சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கொண்டே இருக்குது ஒரு சந்தர்ப்பத்தில் சண்டையிட்டு அந்த நாயை கொன்று அந்த தலைமை இடத்துக்கு வருது நாய் வண்டி இழுக்கக்கூடியதாக இருக்குது அப்போ அந்த இழுத்துட்டு போகும்போது அதுக்கு ஒரு பெருமிதம் இருக்குது நான் வெல்லக்கூடியவன் அப்படின்னு ஜாக் லண்டனுக்கே அந்த எண்ணம் இருக்குது என்னென்னா அவர் நீட்சையை படிச்சிருக்கார் நீட்சையை ஒரு கருத்தை முன்வைக்கிறார் என்ன அப்படின்னா சாமானிய மனிதனுக்கும் அதி மனிதனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அதி மனிதன் வந்து என்னென்னா விசேஷமானவன் எல்லா திறமைகளும் பெற்றவன் அவன் மற்றவர்கள் செய்ய தேங்குகிற எல்லாத்தையும் செய்வான் சொல்லப்போனால் அவன் ஒரு சாகசங்கள் செய்வதற்காக உருவாக்கப்பட்டவன் தலைமையேற்பதற்காக உருவாக்கப்பட்டவன் வழிகாட்டுவதற்காக உருவாக்கப்பட்டவன் அந்த மாதிரி ஒரு தான் சிறந்தவன்கிற எண்ணம் ஜாக்லண்ட் எனக்கு வந்துச்சு அதுதான் பக்குக்கும் இருக்குது என்னென்னா நான் எல்லா நாய்களையும் போல ஒரு சராசரி நாய் கிடையாது நான் வழிகாட்டுகிற தலைமையேற்று இன்னும் சொல்லப்போனால் முன்னணியில் முதலாக வந்து மொத்த பேரையும் அழைத்து கொண்டு போகிறவனாக இருப்பேன் அப்படின்னு அப்படி போகிற அந்த பயணத்தின் ஊடாக நாய்களுக்கு இருக்கக்கூடிய உறவை விட்டு கொடுக்கிற பண்பை எதிர்க்கிற பண்பை சூழலுக்கு தக்க வரக்கூடியதை வேகத்தை ரொம்ப அழகாக அதை வந்து சித்தரிச்சிட்டே வராரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து இந்த தபால் வண்டிகளுக்கு பதிலாக தந்தி கம்பங்கள் வர ஆரம்பிக்குது மாற்றம் உருவாக ஆரம்பித்த உடனே இந்த வண்டி தபால் சேவைக்கான தேவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது திருப்பியும் பக் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் மறுமுறையும் அது கைவிடப்பட்ட ஒரு நிலை கிடையாது இதுவும் வாழ்வியினுடைய ஒரு பாடம் தான் நீங்கள் எதையோ நம்பி எதையோ நீங்கள் வழிநடத்தி அதில் வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு போனீங்கன்னா அதுவும் தற்காலிகமானது தான் அந்த வாழ்க்கையை நீடிக்கக்கூடியது இல்லைங்கிறத பக் வழியாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ பக்குக்கு ஜான் தாண்டன் சொல்லப்படக்கூடிய ஒருவர் ஆதரவு தர்றார் அன்பு காட்டுகிறார் பக்கை வந்து நேசிக்க தொடங்குகிறார் பக் அவரை மிக மிக அதிகமாக நேசிக்க தொடங்குது அவருக்காக பந்தயத்தில் கலந்துக்கிடுது அவர் கூடயே இருக்கு அவரும் தங்க வேட்டைக்கு வந்தவர் தான் ஆனால் அவர் பக்கை புரிந்து கொண்டார் பக்கினோட இயல்பை தெரிந்து கொண்டார் இன்னும் சொல்ல போனால் பக்கை அவ்வளவு அளவு கடந்து நேசித்தார் அந்த நாவல்லே ரொம்ப அழகாக வரக்கூடிய பகுதி என்னென்னா ஜான் தண்டனுக்கும் பக்குக்கும் நடுவில் இருந்த அந்த அன்பு தான் அவருக்காக அது வந்து சம்பாதித்து கொடுக்குது கூடையே இருக்குது அவரை புரிந்து கொள்ளுது அவர் மீது அன்பு காட்டுகிறது கிட்டத்தட்ட ஒரு பக் ஒரு தந்தையைப் போல அந்த ஜான் தண்டனை நினைக்கிது ஜான் தண்டனோ தன்னுடைய பிழையை போல் அதை வளர்க்கிறார் அவர்கள் ஒரு இடத்துல போய் தங்குறாங்க போகிறாங்க ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் என்னாகுது அப்படின்னா அந்த நாவலை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஜான் தண்டனுக்கு ஒரு எதிர்பாராத நிகழ்ச்சி நடக்குது முடிவு என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஒரு எங்கோ வளர்ப்பு நாயாக இருந்த பக் ஒரு பனி பிரதேசத்துக்கு வந்து கஷ்டப்பட்டு வண்டி இழுக்கிற நாயாக மாறி போட்டியில் கலந்துக்கிட்டு தலைமையேற்று தோற்று திரும்பி வந்து நேசித்து எல்லாம் பண்ணி கடைசியில் அது கானகத்தினுடைய ஒரு தொல் விலங்காக மாறுது ஒரு ஓநாய் கூட்டத்தையே வழி நடத்தக்கூடிய மாபெரும் இடுகிற நாயாக பக்கு மாறுது அதை பார்த்தால் அங்கே இருக்கிற பூர்வகுடிகள்லாம் பயப்படுறாங்க எங்கே அந்த நாயை கண்டாலே அவர்கள் வணங்குகிறார்கள் அத்தனை ஓனாய் கூட்டத்தையும் அழைத்து கொண்டு பக்கு வந்து தான் வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய ஆளல்ல நான் வேறு ஒரு உலகை சேர்ந்தவன் வேறு நினைவுகள் கொண்டவன் அந்த காட்டினுடைய தொன்மையான காணகத்தினுடைய தொன்மையான நினைவுகள் எனக்குள்ளே இருக்குது அதை நான் திரும்ப எடுத்து வந்தேன் பிரிமிட்டிவ்னு சொல்லப்படக்கூடிய அந்த தொன்மை நினைவுகள் அவ்வளவும் மீண்டதாக அந்த பக்கு திரும்பி வருது ஆனால் இப்போவும் தாண்டன் மீது இருக்கக்கூடிய அந்த நேசத்தால் அது வந்து நின்று அவனோட குடியிலே அவன் இருந்த இடத்தை பார்த்துட்டு போகுது ஆனால் அது வேட்டையாடி வேட்டைக்காரர்களை எல்லாம் கூட்டமாக சுற்றி நின்று வளைத்து அடிக்கிறது அப்படின்னா அந்த பக்கோட கதையை ஒரு நாயகனோட கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு பெரிய கிரேக்க யுத்தத்தில் நடக்கக்கூடிய நம்ம ஒரு பெரும் காவிய நாயகர்களை எல்லாம் எப்படி கொண்டாடுவோமோ அதுக்கு நிகராக ஒரு யுலஸ் போல் ஒரு பெரிய காவிய நாயகனை போல பக்க அவர் எழுதியிருக்கிறார் அந்த நாவலுக்குள்ளாடி நம்ம படிக்கும் போதெல்லாம் நமக்கு தெரிகிறது இது மனித வாழ்க்கைக்கு அப்படியே பொருந்தக்கூடியது ஒரு இடத்துல வசிக்கிறீங்க இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வாழ்க்கை சூழலுக்காக போக வேண்டியிருக்கு அந்த ஊரு கையப்போ மாறிக்கிடுவீங்க அது ஒரு வட இந்தியாவாக இருக்கலாம் அல்லது வேறு ஒரு நாடாக இருக்கலாம் அங்கே போன உடனே என்ன ஆகும்னா வாழ்க்கையை தகவமைத்துக்கொள்வது தான் முதல்ல உங்களுக்கு முக்கியமாக இருக்கும் அப்புறம் உங்கள் அடையாளத்தை மீட்க ஆரம்பிப்பேங்க போராடுவீங்க கஷ்டப்படுவீங்க அப்புறம் உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் ஆனால் அதில் நீங்கள் தனித்துவம் மிக்கவராகிறதுக்கு திரும்பி போராடுவீங்க அப்புறம் தலைமைக்கு போராடுவீங்க அதுக்கப்புறம் அதை தக்க வைக்க போராடுவீங்க அப்புறம் ஒரு வீழ்ச்சியை அடைவீங்க திருப்பி இன்னொரு எழுச்சி அடைவீங்க இந்த வாழ்வியினுடைய இத்தனை அடுக்குகளையும் ஒரு சின்ன நாவலுக்குள்ளே ஜாக்லண்டன் சொல்லி போகிறாருங்கிறது தான் ஜாக்லண்டனுடைய சிறப்பு அப்போ காலாவது வயலில் என்ன செய்யுது அப்படின்னா நாம் பார்க்கிற இந்த வளர்ப்பு நாய் என்பது இது வெறும் வளர்ப்பு நாய் இல்லை இதுக்குள்ள அடி ஒரு ஒரு கடந்த காலத்தினுடைய ஒரு வீரியமிக்க உக்கிரமான ஒரு குரல் ஒலிக்குது பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது பழக்கம் ஒரு வகையில் நல்லது இன்னொரு வகையில் என்ன அப்படின்னா அடிமைத்தனம் பழக்கம் நிறைய நேரங்களில் மனிதர்களை என்ன செய்யும் அப்படின்னா சுயமாக செய்ய விடாது பழக்கம் என்ன செய்யும்னா மனிதர்களை கட்டுப்பாடுக்குள்ள பழக்கம் பழக்கம்தான் சோம்பேறியா பழக்கம் பழக்கம்தான் மனிதனை நிறைய நேரங்களில் செயலண்ட் ரவன் ஆக்குகிறது புதிய விஷயங்களுக்காக பழக்கத்திலிருந்து உதறி எழுந்து புதிய சவால்களை மனிதன் சந்திக்கும் போது தான் அவன் வந்து வாழ்க்கையை தெரிந்து கொள்கிறான் வாழ்வினுடைய அடுத்த கட்டத்துக்கு போகிறான் அப்போ பழக்கம் என்பது எளிது அதை தாண்டி சென்று புதிய விஷயங்களை சாதிக்கணும் அதேதான் நல்ல பழக்கம் என்று இருக்கிறது கெட்ட பழக்கம்ங்கிறது நல்ல பழக்கத்தை கை கொள்ளலாம் தப்பில்லை ஆனால் கெட்ட பழக்கம் என்பது உங்களை எளிதாக கவிக்கொள்வதால் அதிலிருந்து விடுபடணுங்கிறத சொல்கிறார் பக்குக்கு நேர் எதிரான இன்னொரு நா நாயை பற்றியும் அவர் எழுதியிருக்கார் அது ஒயிட் ஃபேங் இதில் வரக்கூடிய நாய் அந்த நாய் வந்து வீட்டு நாயாக இருந்து கானகத்தினுடைய குரலை ஒழிக்கிற நாயாக மாறுனதுன்னா அது கானகத்திலிருந்து வீட்டு நாயாக மாறுகிற இதனுடைய ரிவர்ஸ் இதனுடைய மறுபக்கத்தையே அந்த நாவலாக எழுதியிருக்கிறார் ஒயிட் ஃபேங்கும் முக்கியமான ஒரு நாவல் அதுவும் திரைப்படமாக வெளிவந்திருக்கு குழந்தைகளுக்கான புத்தகமாக வந்திருக்கு கிராஃபிக் நாவலாக இருக்குது படிக்க விரும்புவவர்களுக்கு எந்த வடிவத்தில் வேணாலும் ஜாக் லண்டன் இருக்குது இதுக்கப்புறம் ஜேக்லண்டன் என்ன பண்ணார் இந்த நாவல்கள் கிடைத்த பணத்தை கொண்டு ஒரு பெரிய வீடை கட்ட விருப்பினார் கிட்டத்தட்ட ஒரு வசந்த மாளிகை கனவு மாளிகையை உருவாக்க நினைத்தார் ஒரு முந்நூறு நானூறு ஏக்கர் பரப்பில் ஒரு பெரிய பண்ணையை வாங்கிட்டு பண்ணைக்குள்ளேயே அவர் விவசாயம் பண்ணிவிட்டு பண்ணையிலேயே விலங்குகளையெல்லாம் வளர்த்துக்கிட்டு ஒரு வீடு கட்டி வாழலாமேன்னு ஒரு ஐடியலான லட்சியமான கனவு மாளிகையை உருவாக்க ஆரம்பித்தார் பெரும் பொருட்சளவில் அந்த வீடு கட்டினார் அந்த வீடு என்ன ஆயிடுச்சுன்னா முழு கற்களால் சிமெண்ட்டு கொண்டு கட்டப்பட்ட ஒரு வீடு ஆனால் மேலெல்லாம் உத்தரங்கள் எல்லாம் மரத்தால் செய்யப்பட்டிருந்தது அழகான வடிவமைப்பு கொண்ட பார்த்து பார்த்து பெரிய ஆர்கிடெக்டெல்லாம் வர வைத்து இன்டீரியரெல்லாம் செய்யப்பட்ட ஒரு வீடு ஆனால் அந்த வீட்டுக்கு பணம் தேவைங்கிறதுக்காக எழுதி குவித்தார் அவரே ஒரு பேட்டியில் சொல்கிறார் ஒரு கதை ஒரு நாவல் என்பது இன்னும் கொஞ்சம் இடம் இன்னும் கொஞ்சம் பெரிய வீடு என்பதற்கான இதாக மாத்தறதுக்கான பணம் தான் அப்படின்னு இவ்வளவு ஆசைப்பட்டு கட்டிய வீடு என்னாச்சு அப்படின்னா அதனுடைய திறப்பு விழாவுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தீப்பிடித்து எரிஞ்சு மொத்த வீடு நாசமாயிடுச்சு அவர் கட்டிய வீடு அவர் கண் முன்னாடியே நெருப்பு பட்டுச்சு எதனால் அந்த நெருப்புப்பட்டது எப்படி வீடு சீக்கிரையானதுன்னே தெரியலை ரொம்ப காலத்துக்கு அப்புறம் கண்டுபிடித்தாங்க ஆனால் அந்த வீடு தீப்பிடித்து உடனே லண்டன் அப்படியே நொறுங்கி போயிட்டார் இன்றும் கூட அது லன் லண்டனுடைய மியூசியத்தில் இந்த எரிந்த நிலையில் இருந்த வீட்டினுடைய எல்லாம் அப்படியே பாதுகாத்து வைத்திருக்கிறாங்க லண்டன் இறந்த பின்னாடி அதே பணியில் அவருடைய மனைவி என்ன செய்தாங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தின் வீடுன்னு ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் ஜாக்லாண்டனுடைய பொருட்களெல்லாம் இன்றைக்கி ஒரு நினைவுக்கு காட்சியாக வைத்திருக்கிறாங்க ஜாக்லாண்டனுடைய ரேஞ்சுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த தொன்னை தோட்டத்திலேயே இன்றைக்கு அவருடைய கல்லறை இருக்குது வீடு இருக்குது எரிந்து போன வீடு இருக்குது வாழ்க்கையில் பெரிய விஷயங்கள் பெரிய கனவுகளை கண்டவர்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அது நிறைவேறாமல் போயிடுது அவ்வளோ வீடு கட்டினார் ஆனால் அந்த வீட்டில் அவர் குடியிருக்கவே இல்லை அந்த வீடை போய் இப்போ பார்த்தாங்கன்னா தெரியுது அவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் அதில் அவர் ஒரு நாள் கூட கொடியிருக்கல இன்னொன்று நடந்தது என்னென்னா மனைவியை அழைத்துக்கொண்டு அவர் ஒரு உலக பயணம் போகலான்னு அவரே ஒரு பெரிய படகு செய்து அவரும் அவருடைய மனைவியும் நண்பர்களும் ஒன்றாக உலகம் உலகம்பூரா சுற்றுனாங்க அந்த பயணத்தில் அவர் போய் நிறைய தீவுகளை தீவுவாசிகளை மனிதர்களை சந்தித்தார் எழுதினார் அதில் ஒரு தோல் நோய் ஏற்பட்டு அது வாழ்நாள் முழுக்க அவரை வதைக்கக்கூடியதாக அவரை ஒரு நோயாளியாக மாற்றியது அது ஒரு பக்கம் ஆனால் ஜாக் ஒரு பழக்கம் இருந்தது என்னென்னா தினமும் எழுதி தினமும் ஒரு கதையை கொடுக்கணும் குறிப்பாக வாசகர்கள் எந்த மாதிரியான கதையெல்லாம் விரும்பி படிக்கிறாங்களோ அந்த மாதிரியான பேட்டனை செலக்ட் பண்ணிட்டு அந்த பேட்டனில் எழுதணுங்கிற மாதிரி தொடர்ந்து எழுதினார் அதில் சில கதைகளுக்கு பெரிய வரவேற்பு பெற்றது புதுமைப்பித்தன் ஒரு கதையை மொழியாக்கம் செய்திருக்கிறார் அந்த கதை என்னென்னா உயிர் ஆசை அப்படிங்கிற கதை ஜாக் லண்டன் அப்படின்னாலே அவருடைய ஒரு ஒரு சாதனை கதையாக இந்த உயிர் ஆசைங்கிற கதை சொல்லப்படுது இந்த பனி பனிப்பிரதேசத்தில் தங்கம் கிடைத்து உயிர் தப்பி வந்த இரண்டு நண்பர்களை பற்றிய கதை அது அவர்கள் வந்து பனிப்பிரதேசத்தில் இருக்காங்க தங்கெல்லாம் கூட கிடைச்சிருச்சு ஆனால் திரும்பி வர வழி தப்பி போயிடுறாங்க தப்பி போனவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பச்சை மீனை அப்படியே பிடித்து சாப்பிட்றான் குளிர்காயிறதுக்கு காயறதுக்கு எத்தனை இருக்குதுன்னு பார்த்து பார்த்து எண்ணி குளிர்காயிறான் அவனுக்கு பசி கஷ்டம் கையில் தங்கம் இருக்கு ஆனால் அதை சாப்பிட்டு வாழ முடியாது வழி போக்கடம் தெரியலை என்ன ஆகும் தெரியல உயிர் பழப்பமானு தெரியல இந்த மாதிரி ஒரு நெருக்கடி கடையில் ஒரு ஓனாயை பார்க்குறான் ஓனாய அவனை கொல்ல முயற்சி பண்ணுது தப்பி போகிறான் ஓனாய் ரத்தத்தை வாடப்பிடிச்சு திரும்பி வருது ஓனாய்க்கும் அவனுக்கும் பெரிய போட்டியை நடக்கும் போட்டியினோட முடிவில் அடிதடி நடந்து அந்த யா ஓனாயை கொல்றான் கொன்று அதனுடைய ரத்தத்தை குடிக்கிறான் மயங்கி விழுந்துடுறான் வேற வழி இல்லாமல் அவனை வந்து உயிர் தப்பி உயிர் காப்பாற்றுறதுக்காக ஒரு கப்பல் வந்து திமிங்கல வேட்டைக்கு போன ஒரு கப்பல் அவனை காப்பாற்றுறது மயங்கி கிடைக்கிறான் மூணு வாரத்துக்கு அப்புறம் முழிச்சிட்றான் முழித்ததுலேருந்து என்ன செய்கிறான் ஆனால் சாப்பிட்டுட்டே இருக்கான் சாப்பிட்டதோடு என்ன செய்கிறானா உணவை தேடி திருடி கொண்டு வந்து வச்சு தன்னோட தலையணியில் போர்வையில் கட்டில் கடியிலேன்னு கிடைக்கிற இடத்துல எல்லாம் உணவை ஒழித்து வைக்கிறான் உணவு கிடைக்காத ஒருவன் என்றைக்காவது உணவு கிடைத்தால் இப்படியெல்லாம் திருடி ஒழித்து வைத்து அடுத்த வேலைக்காக சேமிப்பான்கிற உண்மையை அவர் சொல்கிறார் அவனால் உணவு கிடைச்சிருச்சேன்னு சொல்லி அதை திருப்தி அடைய முடியல காப்பாற்றப்பட்டமே நினைக்கல மாறாக தேடி தேடி சேகரித்து தலையணிக்குள்ளே போர்வைக்குள்ளே கட்டில்கடியிலெல்லாம் உணவை பாதுகாத்து வச்சு எப்படியாவது அந்த உணவை இன்னும் இருக்கிற வாழ்நாளுக்கு போகிறான் சேத்திரமாட்டமானு நினைக்கக்கூடியவனாக அவன் மாறுறான் ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு கதை மறக்க முடியாத ஒரு கதை உயிராசை புதுமை பித்தன் அதை மொழிபெயர்த்துக்கிறார் ரொம்ப அழகாக மொழிபெயர்த்துருக்கிறார் உயிராசை கதை இன்றைக்கி இணையத்திலே கூட கிடைக்குது நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த கதையும் திரும்பவும் என்னென்னா தான் பேசுது பசியினுடைய தான் பேசுது பசியால் துரத்தப்பட்ட மனிதனோட வாழ்க்கையை தான் பேசுது அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்லேண்டனுடைய இந்த வாழ்க்கையும் சரி அவருடைய பயணங்களும் சரி அவர் எழுதிய கதைகளும் சரி பசி சாகசத்தை மனிதனுடைய வேட்கை பணத்தாசியை அதனால் ஏற்பட்ட இழப்புகளை நிறைய பேசுது அப்புறம் இப்படி நாய்களை பற்றி எழுதுறது சொன்னோம் இல்லையா அது ஒரு பெரிய இலக்கியத்தினுடைய ஒரு தனி வகைமையாகவே சொல்லலாம் அவ்வளவு நாய்களை பற்றி எழுதப்பட்டிருக்கு ஹோமர் வந்து ஒடிசை எழுதும் போது அதில் வந்து நாயை எழுதுகிறார் இலியட்டில் நாய் வருது இன்னும் சொல்லப்போனால் அந்த வீடு திரும்புகிற எலிசஸை முதல்ல அடையாளம் பார்த்துக்கிறதே ஒரு நாய் தான் அடையாளம் பார்க்குது அந்த நாய் தான் என்ன செய்யுது அப்படின்னா அவரை கண்டுபிடிக்குது வேற்றுறவில் வந்திருக்கக்கூடிய எலிசஸ் தான் அப்படின்னு ஒரு நாய்க்கு தான் தெரியுது அப்படி ஹோமர் காலத்திலேயே நாயை பற்றிய பதிவுகள் வந்துடுச்சு அண்டன் செக்காவ் நாயை பற்றி ஒரு கதை எழுதியிருக்கார் வீட்டில் எப்போவும் அடி வாங்கிட்டு எஜமானனால் வளர்க்கப்பட்ட ஒரு நாய் தப்பி ஓடி போய் சர்க்கஸில் சேர்ந்து கைதிட்டு வாங்குது ஆனால் அதுக்கு அந்த வாழ்க்கையோட அடிவாங்கி எஜமானனோடு இருந்த அந்த வாழ்க்கையை பிடிச்சி திரும்பி வந்துருச்சுன்னு ஒரு கதையை எழுதுகிறார் ஆனால் இந்த நாய் கதைகள்லேயே எனக்கு ரொம்ப பிடித்த நாய் கதையை எழுதுனது யாருன்னா கோகல் தான் அதில் இருக்கக்கூடிய வேடிக்கை அவர்தான் தெரியுமே வேடிக்கையான கதைகள் எழுதக்கூடியவர் கோகலோட கதையில் ஒரு நாய் இன்னொரு நாய்க்கு காதல் கடிதம் எழுதுது ரகசியமாக அந்த நாய் வந்து லவ் பண்ணுது லவ் பண்ணுறதோட காதல் கடிதங்கள் எழுதுது இந்த காதல் கடிதங்கள் நாய்களுக்குள்ளே எழுதப்பட்டதை பற்றி கோகல் வேடிக்கையாக எழுதுறார் நம்ம ஊர்லேயே கூட கோவாளசாமி அழகாக நாயை பற்றி ஒரு கதை எழுதியிருக்கிறாரு செக்காவினுடைய பச்சுவந்திங்கிறது நாயை பற்றி எழுதப்பட்ட மிகச்சிறந்த கதைகள் நகுலன் நாய்கள்ங்கிற பேர்லையே எழுதியிருக்கிறாரு நிறைய தமிழ் இலக்கியம் முழுக்க நாயை பற்றிய பதிவுகளை வைத்திருக்கு நானே கூட யாமம் நாவலில் சதாசிவ பண்டாரம்னு ஒருவரை நாய் வழிநடத்தி போகிறத பற்றி எழுதியிருக்கேன் நாய் தர்மத்தினுடைய குறியீடாக கருதப்படுது ஞானத்தினுடைய அடையாளமாக கருதப்படுது நாயை பற்றி இலக்கியம் ஏராளமாக பதிவு செய்திருக்கு அப்படி பார்த்தா ஜாக் லண்டன் சொல்லக்கூடியது அல்லது ஜாக்லண்டனுடைய இந்த நாவலில் வரக்கூடிய நாய்கள்ங்கிறது ஒரு மனிதனுடைய மனசாட்சியினுடைய அடையாளம் போல தான் பாருது இவ்வளவு செய்த ஜாக்லண்டன் நோயாளியாக நாற்பது வயதுக்குள்ளே பணம் தேடி பொருள் தேடி எல்லாம் பண்ணி நோயாளியாக மாறி அவரையே வைத்தியம் பண்ணிக்கிடுவார் அவர் ஒரு ஹோமியோபதி விரும்பி எடுத்துக்கொண்டிருக்கிறார் அவருடைய எப்பவும் மருத்துவ இதில் வந்து பெட்டியில் பெலடோனாவும் அக்கோனைட்டும் இருந்துச்சுங்கிற ஒரு குறிப்பை கூட படிச்சிருக்கிறேன் அதை எடுத்து வச்சிருந்துருக்காரு கடைசி நாளிலும் கூட அவராக அவருக்கு செய்து கொண்ட மருத்துவ சிகிச்சை சரியாக எல்லாம் போய் சிறுநீரக தொற்று ஏற்பட்டு அதில் தான் ஜாக்லன் நடந்து போயிறார் நாற்பது வயது தான் ஆனால் அதுக்குள்ளே ஒரு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டார் கடலோடியாக இருந்திருக்கிறாரு தங்க வேட்டைக்காரனாக இருந்திருக்கிறாரு கடல் நாய்களை வேட்டையாடுற கப்பலில் இருந்திருக்காரு இந்த மாதிரி சிப்பிகளை கொள்ளையடிக்கக்கூடிய கூட்டத்தில் போய் வேலை செஞ்சுருக்கிறாரு ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு என்ன இல்லை அவரோட வாழ்க்கையில் ஆனால் அத்தனையும் தாண்டி அவர் ஒரு இலக்கியத்தினுடைய ஒரு மிக முக்கியமான பதிவுகளை எழுதியிருக்கிறார் பதிவு செய்திருக்கிறார் அந்த வகையில் ஜாக்லண்டனை நாம் இப்போ படிக்கும் போது நம்ம தெருநாய்களை நம்ம வாழ்க்கையை நெருக்கடிகளை நாம் சென்றடைய வேண்டிய தூரத்தை கனவுகளை புரிதல்களை எல்லாம் ஜாக் லண்டன் நமக்கு உருவாக்கி தர்றார் அதனால தான் நண்பர்களை ஜாக் லண்டன் நான் முக்கியம்னு நினைக்கிறேன் அதனால தான் ஜாக்லண்டனுடைய நாவல்களை திரும்பி படிக்கணும்னு நினைக்கிறேன் இன்னும் கூட கிப்ளிங்கோட அதிகமான அளவுக்கு ஜாக்லண்டனை படிக்கிறாங்க திரைப்படமாக வந்திருக்கு சென்ற ஆண்டு கூட ஜாக்லண்டனுடைய கால் ஆஃப் த வயில் ஒரு புதிய திரைப்படமாக வெளியாக இருக்குது தமிழ்லேயே வெளிவந்திருக்கு நீங்கள் படிக்கலாம் அவரோட சிறுகதைகளை படிக்கலாம் இலக்கியத்தின் வழியாக மனிதனை பற்றி நாய்களை பற்றி இயற்கையை பற்றி மனிதனோட பேராசையை பற்றி எல்லாம் எழுதிய படைப்பாளிங்கிற முறையில் ஜாக் லண்டன் மிக முக்கியமானவர் நான் உங்களுக்கு சின்னதாக அவரை பற்றி ஒரு சித்திரத்தை தான் கோடு போட்டு காட்டியிருக்கேன் நீங்கள் விரும்பினால் இன்னும் ஆழ்ந்து படிக்கலாம் அவர் வழியாக புரிந்து கொள்ளலாம் நெருக்கடியின் போது மனிதன் மட்டுமல்ல அவனோடு வாழக்கூடிய நாய்களும் உயிரினங்களும் வளர்ப்பு மிருகங்களும் சேர்ந்து பாதிக்கப்படுதுங்கிறத நாம் புரிந்து கொள்ளலாம் எல்லோரும் இணைந்ததுதான வாழ்க்கை அப்போ ஆதி குரலை ஆதி வேர்களை தேடுகிற அந்த பயணத்தினுடைய இது நமக்கும் இருக்குங்கிறத ஜாக் லண்டன் புரிய வைக்கிறாருங்கிற முறையில் அவரோட படைப்புகளை நாம் கொண்டாடுவோம் இன்னொரு படைப்பாளியோடு இன்னொரு உரையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே வணக்கம்